கூட்டத்தையும் இந்த இடத்துல கூப்பிட்டு என்னை இந்த இடத்துல நிற்க வச்ச விசாரணைக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா விசாரணை வந்து இது உண்மையிலே வந்து நான் முதல்ல பேசும்போது சொன்னாங்க, இந்த இந்த புக்கை படித்து இது இப்படி ஒரு படமாக வரும் அப்படின்னு கன்சீவ் பண்ணி எடுத்த வெற்றிமாறனை பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அந்த பாராட்டு வந்து என் நண்பர் தங்கவேலனுக்கு தான் சேரும். ஏன்னா அவர் தான் முதல்ல இந்த புக்கை படித்து, ஆக்சுவலாக சந்திரன் அவர் தன்னுடைய அனுபவங்களை சொல்லும்போது இதை ஒரு நாவலாக எழுதுங்க, இது பின்னாடி ஒரு படமாக வரும், நான் படமாக எடுப்பேன்னு முதல்ல சொன்னது அவர் தான். அவர் ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுருந்ததை புக்கை நான் கதை தேடிக்கிட்டு இருந்தப்போ எனக்கு கொடுத்தாரு, கொடுத்து இதை பண்ணுங்கன்னாரு. ஸோ அவர் தான் இதை முதல்ல கன்சீவ் பண்ணவர், இது எப்படி ஒரு படமாக வரும்னு. இந்த படம் அவருக்கும் அவ்வளோ திருப்தியான படமாக வரலைன்றது எனக்கு தெரியும். ஸோ அதை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த படம் எடுக்கிற முயற்சி வந்து இட் இஸ் ஒரு அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம், ஸ்கிரிப்டே எழுதலை, அப்படியே ஷூட்டிங் போனோம், அப்படியே எடுத்துட்டோம், அவ்வளோதான். அந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அண்ட் லீனா சொன்ன ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் நான் ஒரு விளக்கம் சொல்லிடுறேன். ஏன்னா எப்போவுமே வந்து மேக்ஸிமம் வந்து நான் ஃபேக்சுவல் எரர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். எனக்கு வந்து வெனிஸ் அஃபீஷியலாக வெனிஸ் எனக்கு அனுப்பின இன்வைட்டில் ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபீச்சர் ஃபிலிம் டு பி பார்ட் ஆஃப் அ காம்படிட்டிவ் செக்ஷன்னு அவங்க அனுப்பியிருந்தாங்க, அதை தான் நான் மென்ஷன் பண்ணேன். அதே மாதிரி இந்த சவுத் ஏஷியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அது ஒரு ஒரு ஆடியன்ஸ் அவார்டு கூட வாங்கிச்சுன்னா அதை அதை ரீட்வீட் பண்ணேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் பண்ணேன், வேறு எதுவும் பண்ணல. ஏன்னா நமக்கு அந்த ஃபெஸ்டிவலை பற்றி தெரியும். ஸோ அதனால் வந்து நான் அதை பெருசாக எடுத்துக்கல. ஸோ இது அவங்களுடைய சைட்லேருந்து அவங்க சொன்னது தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். எப்போவுமே வந்து எனக்கு இல்லாத ஒன்று சொல்ல வேண்டிய அவசியம் எப்போவுமே எனக்கு இருந்ததில்லை, நான் எப்பவுமே ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி இந்த படத்துக்கு கிடைச்ச விருது, இந்த ஆம்னெஸ்டி இட்டாலியினுடைய அவார்டு வந்து உண்மையிலேயே அங்கே வெனிஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கொடுக்குற பெரிய அங்கீகாரம்லாம் இல்லை. அது வந்து எப்படின்னா ஆம்னெஸ்டி இட்டாலியும் வெனிஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலும் இணைஞ்சு அறிவிக்கிற ஒரு விருது. நாங்கள் ஃபெஸ்டிவல் கடைசி நாளுக்கு முதல் நாள் நைட்டு நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவர் பாவ்லோன்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து படத்தை இங்கேருந்து இந்தியாவிலேருந்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனார். அவர் நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவர் திடீர்னு ஃபோன் பார்த்தார், ஏ உங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்கப்பா அப்படின்னாரு. அப்படியே ஆகணும், ஆமாம் நீங்கள் சைட்டில் போய் பாருங்க. சைட்டில் பார்த்தா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஒரு 26-27 படங்கள் வந்து வெவ்வேறு கேட்டகரிஸில், அதாவது வெனிஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலும் மற்ற இயக்கங்களும் சேர்ந்து கொடுக்குற சில விருதுகளை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு விருதாக இது இருந்தது. ஆனால் எங்களுக்கு அதில் என்ன சந்தோஷம்னா, மனித உரிமை மீறலுக்கு எதிரான ஒரு படமாக இதை எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். மனித உரிமை மீறலுக்கு எதிராக பல காலமாக உலகம் முழுக்க குரல் கொடுத்துக்கிட்டு இருக்க ஆம்னெஸ்டி இன்டர்நேஷ்னல்னுடைய இத்தாலி பிரிவு வந்து இந்த படத்தை அங்கீகரித்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்டு இந்த படத்தை வந்து எக்ஸிக்யூட் பண்ணதை பற்றி கேட்டிருந்தார், இது இவ்வளோ காம்பேக்டாக எப்படி பண்ண முடிஞ்சுது. நான் அது ஐ திங்க் டிபெண்ட்ஸ் ஆன் த கண்டென்ட் ஒன்லி. இதை ரொம்ப 43 days ப்ளஸ் 2 days ஷூட் பண்ணோம் படம், அவ்வளோதான் ஷூட் பண்ணோம். அதுக்கு வந்து எல்லாமே சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்டர்ஸ் கண்மூடித்தனமான நம்பிக்கையோடு அவ்வளவு அடி வாங்கினாங்க, அது சாதாரணமாக அடி வாங்க முடியாது. அது அப்புறம் கிளைமேக்ஸ் எல்லாம் சாக்கடையில் இறங்கி ஓடிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாமே வந்து 100% கன்விக்ஷனோட நம்பிக்கையோட கமிட்டடாக கூட இருந்தாங்க. அண்ட் தென் டெக்னீஷியன்ஸ், இதில் பெரிய விஷயம் என்னென்னா யாருமே எந்த கேள்வியுமே கேட்கல. ஒரு நாள் ஒன்று எடுப்போம், அடுத்த நாள் வேறு எடுப்போம், அப்படி தேடி தேடி கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சோம். இந்த படம் வந்து இட் மேட் இட் செல்ஃப். பாலமேந்திர சார் சொல்லுவார், ஒரு படம் ஒரு சிறந்த படைப்பாக வரணும்னா உன்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி அது தனக்கு தேவையானதை தேடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அந்த விதத்தில் நான் வந்து இந்த படம் இயக்கிய ஒரு கருவின்னு தான் நினைக்கிறேன். இது ஒரு ஆரோக்கியமான சூழலில் பொதுவாக சினிமா என்பது இலக்கியவாதிகளுக்கு தூர இருந்து ஏதோ ஒரு காரணத்தால் அவன் சினிமா அங்கிருந்த நிலை மாறி நாங்களும் உள்ளே வந்து அதை ஒழுகிறோம் என்று உள்ள ஆரம்பித்த எழுத்தாளர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறுகிறேன். ஏன்னா
இது ஒரு தனி ஜாதியாகவேன்னு வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை, ராமன் சேர்ந்து எல்லாரும் ராமன் என்னெல்லாம் பேசினா கூட சினிமா பற்றி தவிர்த்து நீமா எழுதவே முடியாது. சினிமா வாழ்க்கையோட அப்படி இருந்துச்சு. ஏன்னா இது வந்து ஒரு ரொம்ப ஆரோக்கியமான சூழல். இந்த சினிமாவை ஒரு தீக்கு சிக்கி இரையாக்குவோம் சொல்லி ஒரு பெரிய எழுத்தாளர் தான் அவரை கொண்டு அந்த உள்ள உட்கார்ந்தோன்னு தீப்பிட்டியும் பண்ணமாட்டான். இது ஒரு தங்க கூண்டுக்குள் வைத்த கிளி. தங்க கூண்டுக்குள் இருந்த காரணத்தினால் தான் உன்னை எட்டி பார்த்தார்கள். உதரமணி கிளையிலே உட்கார்ந்திருந்தால் எட்டி பார்த்தாங்க. சினிமா என்பது எழுத்துலகில் பத்திரிகை காட்டிலும் வலிமையான ஒன்று. பத்திரிகை இங்கொன்றும் அங்கொன்றுமாக தான் மேய்ச்சல் அரிப்புள்ளவர் மட்டுமே படிப்பான். ஆனால் மேய தெரியாதவனுக்கும் மேய விட்டு பார்க்கும் சினிமா. அதான் சினிமா. ரெண்டாவது லாபம் உலக சினிமா. எனக்கு தெரியல உலக சினிமா எது, உள்நாட்டு சினிமா எது. அது ஒரு பொதுவாக நான் பேசக்கூடாதுன்னு நான் சொன்னேன், வெற்றிமாறாக நான் வரமாட்டேன். பொதுவாகவே மேடைகளை இப்போ நான் தவிர்த்துட்டு இருக்கேன். ஏன்னா மைக்கை பிடிச்சோன்னா எல்லாரும் வாத்தியார் ஆயிரும், சட்டாமலே ஆயிரும். சின்ன வயசில் அம்மா அப்பா ஏய் சொல்கிறத கேளுன்னு, வாத்தியார் சொன்னதை கேளுனா, நமக்கு ஒரு கூட்டம் கிடச்சிட்டா நான் சொல்கிறத கேளு இதுதான். ஏன்னா அந்த மைக்கு தான் உலகத்தையும் ஆளுட்டு இருக்கு. இந்த மைக் இஸ் ரூலிங் திஸ் கண்ட்ரின்னு அதுதான் நான் என்ன இருத்த உடனே அவங்க தான் படம் எடுத்தேன். இந்த மைக் அதுக்கு இங்கிலீஷில் போட்டுதான் மைக் இஸ் ரூலிங் த வேர்ல்டு. உலகில் எவனுக்கு பேச தெரிகிறதோ, எவன் மைக் முன்னால் இருந்து வசீகரமாக உங்களை மடையனாக்குகிறானோ அவன் தலைவனாகிறான். இதுதான் உண்மை. அதனால் நான் பேச மாட்டேன், எதையா பேசி தொலைச்சிருவேன். ஆனால் நான் யாரும் இது பண்ணல. பட் எதுக்கு காலம் போன கடைசியில் கலந்தவங்கிட்ட எதுக்கு நான் அப்படின்னு பாமரை பேசும்போது, நீ பாமரை ஒன்றுமே படிக்கலன்னு சொன்னி, நான் பாமரனுக்கும் பாமரன். ஒரு அருமையான ஷார்ப் நைஃப் அவன் கத்தி, ஒரு அற்புதமான அவனாவது சாதாரண அவன் என்ன படிச்சிருக்கான் எனக்கு தெரியாது, பெரிய இலக்கியமாக இருக்கும். ஆனால் ஒரு சராசரி மனுஷன் உட்காந்து எப்படி விமர்சிப்பான், ஏய் என்னப்பா அந்த மாதிரி விமர்சிப்போம். அவன் விமர்சனம் கொஞ்சம், அதாவது கிளிக்கு மேல நெஞ்ச வலிக்காது, கொஞ்சம் விவகாரமான ஆள். ஸோ ராமகிருஷ்ணன் நான் படித்த பழைய பெருமக்கள் உலக சினிமா படித்தவர்கள். நான் இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு இன்னும் குழப்பம், இந்த உலக சினிமா உலக சினிமா உலக உண்மை நான் சொல்லுவேன். என் நாடும் என் மொழியும் என் கலாச்சாரம் என் வாசனையும் இருந்தால் அதையும் சினிமா. அது அவன் சினிமா. அதான் இதில் கூட சேனா இந்த பொண்ணு என்ன எங்கேயோ போயிட்டு இருக்கணும். பொதுவாக விசாரணை படம் பார்த்தேன், நான் பேச சொன்னேன், நான் வரல ஒன்னே ஒன்று சொல்கிறேன். வயது வாழ்த்துவதற்கு வயது இல்லைன்னு சொல்லுவான், நான் அப்படி சொல்லலை. உன்னை நான் வாழ்த்த முடியாது. ஏன்னா இதை காட்டிலும் ஒரு சிறந்த படத்தை எடுத்து விட்டு வந்தால் நான் உன்னை வாழ்த்துகிறேன். இதை நான் சொல்றதுக்கு வைக்கப்படல. இதை காட்டிலும் என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு. அதை நான் அக்குவேர் ஆணி வேற நான் பிரிக்க பிரித்து பேச வரல. பார்த்த உடனே ஐ லிட்டில் பிட் டிஃபர். இந்த வயலன்ஸ் எனக்கு உடன்பாடு கிடையாது எப்பவுமே. பொதுவாகவே நான் படம் பார்த்து சொன்னேன், எல்லாம் இருக்குது. ஆனால் என்ன, நான் ஒரு சினிமா இயக்குநராக இருந்து இவ்வளோ வர ஒரு நாற்பது ஆண்டு காலம் படம் எடுத்துருக்கேன். இது வர என்னுடைய பலவீனம் ஒரு வயலன்ஸ் பேக்ரவுண்டில் தான் பிறந்தவன். ஒரு அருவாள் கலாச்சாரத்தில் பிறந்தவன். இன்றைக்கி அருவாளை கொண்ட பயப்படு. ஆனால் படத்தில் காட்டிட்டு நீங்கள் பாருங்கள், சிவபிரஜா எடுத்து பாருங்கள், எந்த பண்ண வயலன்ஸ் ஃபீலிங் இருக்கும், வயலன்ஸ் காட்ட மாட்டேன். என்னால் முடியும் படம் பார்க்கும்போது கீழே குனிஞ்சேன், அந்த அடி எல்லாம் தாங்க முடியாது. அது சினிமா அஃப்கோர்ஸ், பட் அது அது சொல்லலைனாலும் அது அந்த ஃபீல் வராது. நம்ம தான் நினச்சேன் ஜெனியத்தோளம் படம் முடிச்சுட்டு இங்கே இதே பிரசாதத்தில் அவர் பெரியவர் இருந்தார். அவருக்கு அப்புறம் அவர் சன் தமிழ் படம் பார்த்துட்டு என்ன பண்ண என்ன எப்படி படம் எடுத்திருக்கீங்க என்ன ஐயோ படம் பார்த்தோம்னா போய் குளிக்கணும் போல வந்துச்சு. ஏன் சிரமக்குள்ள இருந்த மாதிரி இருக்கு, ஐயோ இப்படி படுகிறேன். அதான் வெற்றி, சக்சஸ் ஆஃப் தட் ஃபிலிம்.
இந்த படம் பார்த்து எனக்கு வலிச்சு என்ன கூட என்ன அதான் வெற்றி என்ன நீ நினைச்சு அதை ஃபீல் பண்ண வச்சிருக்கீல்ல தட்ஸ் அ சக்சஸ் ரொம்ப நம்மளுக்கு ஒரு துறை சார்ந்தவன் அதில் கெட்டியாக இருப்பான் இன்னொரு துறை சார்ந்தவன் நமக்கு பெரும்பாலும் இந்த ஜட்ஜுகளையும் வக்கீலையும் சரியாகவே தெரியாது படம் பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஃபீலிங் வந்து நான் முன்னாடி ஏஆர் லட்சுமணன் பெரிய ஒரு ஜட்ஜெல்லாம் உட்கார்ந்துருந்தாங்க கார்த்திகேயன் கொண்டு வந்து ஒரு மேடையில் பேசியிருக்கேன் எங்கே ஒரு காலை கல்லூரி மீட்டிங்கில் என்னென்னா நான் அப்போ அசிடண்ட் என்னென்னா வி டிட் ஹேவ் எனி அவேர்னஸ் வித் த லா அந்த இந்த நாட்டினுடைய எதுவுமே நமக்கு புரியலை அவன் சொல்கிறான் போலீஸ்காரனுக்கு என்னென்ன சட்டம்னு நமக்கு தெரியாது அவன் அடிக்கணும்னு ஏதி இருக்கா தெரியல ஆனால் அடிக்கணும் ஒரு நமக்கு ஒரு நான் அப்போ அசிடண்ட் ஆகிடும் ஜெமினியில் வேலை பார்க்குறேன் ஜெமினியில் அசிடண்ட் ஆகிட்டா வேலை பார்க்குறேன் ஒரு நாலு நாள் இருக்கும் அதுக்கு மேலே காசு இருக்காது அந்த காலத்துலாம் இந்த நாலு நாள் நான் இங்கே பஸ் ஏறினேன்னா தேனாம்பூட்டு போய் பத்து காசு நான் அந்த இப்போ இங்கிலீஷ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுன்னா பெரியவா படிக்கிற காலத்தெல்லாம் விட்டுட்டேன் சும்மா அப்போல்லாம் ஃப்ரீ கொஞ்சம் அமெரிக்கன் லைப்ரரியில் ஃப்ரீயாக விட்டுவாங்க சும்மா கண்டனெல்லாம் எடுத்து வளர்ப்பேன் இந்த சொல்கிறாங்களே ஷேக்ஸ்பியர் செல்லி குள்ளி இதெல்லாம் சும்மா தெரிஞ்ச வரைக்கும் பண்ணமே இப்போ இங்கிலீஷ் படம் மாதிரி நம்மளாக ஒரு கதை பண்ணிக்கிறது மாதிரி படிச்சு நாமளா அப்படி இருக்க முடியுது இந்த வாரத்தில் ஒரு இங்கிலீஷ் புக்கை கையில் வச்சுட்டு லைப்ரரியில் கொடுப்பாங்க எப்பெல்லாம் நான் அந்த பஸ் ஏறேன் இருக்கிறத நாளை தான் மேலே இன்னும் டென்னை பெட்டி கேட்டு அப்படின்னு சின்ன பெட்டு ஒரு 20 கொடுத்துட்டோம் யோ நான் 10 NP தானே ஏன்னா இந்த 20 போச்சுன்னு நான் அடுத்து டீ குடிக்க முடியாது 10 NP தானே கேட்டேன் அவனை என்ன 10 NPங்கிற 10 NP டிக்கெட் கொடுங்க நீ எனக்கு 20 அது பெரிய இங்கிலீஷ் படித்தவர் 10 NP ஏன் 10 சொல்லியிருக்க கூடாத அப்படின்னு நீ இப்போ பேசுகிற இந்த டிக்கெட்டுங்கிறது அது இங்கிலீஷ் இல்லையா அவனே நம்ம வாங்கி சும்மா இருக்க மாட்டேங்குது இல்லையா பொம்பளை வர அஃபிஷியலாக நிற்கிறாள் எல்லாம் கையை விட்டு எங்கிட்டு போயிட்டு எனக்கு அவமானமாக இருக்கிறேன் யோ மடத்தனமாக பேசாது ஏன்ட்டோம் எங்கே இப்போ என்ன சொன்ன சொல்லுங்க அதான் சொன்னல சொல்லு நம்ம சும்மா இருந்ததா சொல்லு சொல்லி பாறேன்னு என்னையா ஆமையா அப்படிதான் பண்ண ஒரே அடி அடிச்சிட்டேன் அடித்தா புக்கு கேட்டு அவன் என்ன பண்ணிட்டான் பைய தூக்கி உதறிட்டான் உதறி டபுள் விசில் கொடுத்துட்டான் இப்போ இன்னும் போலீஸ் ஒன்று கர 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 கரணும்னா பாண்டி பஜார் வரும் பாண்டி பஜார் வரும்போது ஜனங்க கத்துறாங்க எல்லா ஸ்டாஃபையும் விட்டுட்டு வரானே எல்லாம் இறங்கிட்டாங்க நான் இறங்கலை ஒரே ஒரு பெரியவர் மட்டும் என் கூட நான் வரேன் பிரதர் அவர் பாரி கம்பெனிலே வேலை பார்த்தது கோல்டு மேன் அவர் மட்டும் உங்கள் சைடில் ஒரு நியாயம் இருக்குது போலீஸும் விட்டாங்க ஏற்கனவே 3 கேஸ் என்னை முடிஞ்சு உள்ளே வச்சாங்க சொன்னால் என்ன பண்ணுவான்னு தெரியலையே நம்ம சினிமாவில் மட்டும் தான் போலீஸ் ஸ்டேஷன் பார்த்துருக்கோம் கோர்ட்டு அந்த கோர்ட்டு அங்கே தான் பார்ப்பேன் நானே இளையவர் இந்த பிரதர் மூத்த சுத்திப்பிட்டோம் ஆமாம் நான் போய் உள்ளே உட்கார வச்சாங்க அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னார் என்ன பிரதர் இல்லை இதாங்க நடந்ததுக்கான எல்லாம் ஒன்றும் அடிச்சு அடிச்சுன்னு சொல்லுவாங்க பாதுகாப்புக்காக வேண்டி கையை வச்சேன் நல்ல இன்ஸ்பெக்டர் இப்படின்னு தடுத்துக்கிட்டேன்னு சொல்லி எழுதுங்கண்ணா எழுதுங்க உங்களை அடிக்கிறதுக்கு வெளியில் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவரை ஒரு ஜீப்பை கொடுத்து கொண்டு இறக்கி விட்டு வந்துடுங்க நான் போய் இறங்கிட்டேன் தேனாம்பள்ளி இருந்தேன் சரி 2 நாள் கழிச்சு வாங்க கிழிச்சு போட்டேன்னு 2 நாள் கழிச்சு போனால் அவர் மாறிட்டார் எப்படின்னா மேற்கு மாங்கலத்தில் ஒரு புதிய பிள்ளையார் முளைச்சிருச்சு அந்த பிள்ளையார் பால் குடிக்கிட்டாங்க பெரிய பிரச்சனையை இந்த இன்ஸ்பெக்டர் பார்த்தார் கொண்டுடுவேன் எல்லாம் இதெல்லாம் என்னென்ன நடவடிக்கைன்னு பெரிய 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 ஆளுகை சேர்ந்தானோட அந்த இன்ஸ்பெக்டர் பார்த்து விட்டாங்க இப்போ அந்த ஃபைல் அங்கேயே கிடக்கு போட்டு எனக்கு தெரியாது 3 மாதம் கழிச்சு கங்கையா முறையே டேய் மணி ஆர்டர் வீட்டில் வந்து வாங்கி வீட்டு வேலைக்கு போயிட்டேன் நேரம் தான் என்ன வந்திருக்குன்னு தெரியல அவனுக்கும் அறிவு இல்லை படிப்பு இல்லைப்பா ஒரு கவர் கொடுத்தான் வாங்கிட்டேன் என்னென்ன கோர்ட்டில் வந்து பிரித்து பார்த்தா பழைய கேஸுக்கு கோர்ட்டு சேதப்பேட்டை கூட்டுருக்கான் என்னென்ன வந்து அப்போ புதுவிடை கட்சியிலேருந்து எங்களுக்கு ஒரு லாயர் வாங்க நோ பார்த்தேன் முதல்ல நாங்கள் என்ன பண்ணிட்டோம் முதல் லாயரை பார்க்குறேன் நான் பராசக்தியில் கோர்ட் சீன் பார்த்துருக்கோம்ல விளக்கிற தாயிருந்தீங்க அந்த ஜட்ஜுக்கு நீதிமன்ற விசித்திரம் அந்த படம் சொன்னால
நம்மன் இப்போ இந்த கண்டக்ட் என்னென்ன பண்ணாங்க சொல்லி அடுத்த நான் அந்த பாஸ்கர் இருக்கிற மூத்த சேதப்பட்டு நிற்க எங்கே போகிறதுன்னு தெரியல. அட்ரஸை தப்பாக விட்டு போகலினாலும் கண்டுங்க மாட்டான். இவன் என்ன பண்ணான், போலீஸ் என்னை தேடிட்டே இருக்காங்க அந்த வராண்டாவில் எனக்கு தெரியாது. நாங்கள் போய் வேறு வேறு கேஸெல்லாம் ஒரு சாரங்காலம் சந்தேகத்துக்கு முடியாக மல்லிகை பிடித்து கொண்டாலும் இருந்தாலும் ஆமாங்க ஐயா 50 ரூபா ஃபைன் அப்படின்னு சொல்லி இப்படி போயிட்டு நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கேன். கடைசியில் நம்மகிட்ட அந்த போலீஸ் சார் நாங்களும் வாயா ஒன்றும் தேடிட்டுருக்கேன் கூப்பிட்டான், உட்கார வச்சோம், கூப்பிடுவாங்க போனோன்னா பேசிடலாம் அப்படின்ட்டு போய் கூப்பிட்டோன்னு உள்ளே போ ஐயா நடந்து அரி கில்ட்டி ஆர் நாட் கில்ட்டி ஐயா நடந்து அரி கில்ட்டி ஆர் நாட் கில்ட்டி நடந்தோமே ஐம் நாட் கில்ட்டி இருந்துட்டான் போலீஸ் ஒரு செகண்ட் தான் இது பக்கினா இருக்கா நான் நடந்த மேட்டருக்கு ஆஸ்பத் பல்ப் டைப்பிடிச்சாங்க விட்டேன் என்னை கொண்டு ஒரு ரூமில் உட்கார வச்சுட்டாங்க. நான் ஒரு இந்த இங்கிலீஷ் புக்கு படி உள்ள உட்காந்து என்னென்ன ஒரு லாயர் இல்லாமல் நீங்கள் போக முடியாது வக்கீல் வந்து உங்களை எடுக்கணும்ட்டான். என்ன நான் சொல்லுவாங்க இது நம்ம நியாயம் பேச வந்தோம் வக்கீலாக கொடுக்கானே அப்படி உட்காந்துருக்கேன் இவன் என்ன பண்ணுறான் வக்கீலுக்கு 20 ரூபா கொடுக்கணும். அப்போ இளையராஜா ரெக்கார்டிங்கில் இருக்கான் ஏவிஎம்ல அவனுக்கு 60 ரூபா சம்பளம் ஒரு நாளைக்கு வாசு தான் அது சாயங்காலம் தான் கொடுப்பாங்க. ஏன்னா இவனை போய் இப்படியா காசு வாங்கிட்டு போய் ஒரு இது வாங்கிட்டு வந்துட்டான் வந்தாங்கன்னே ஒரு லோக்கல் அதுக்கு முன்னாடி இவன் மிரட்டுறான் பார் போலீஸ் எல்லாம் இன்னும் அரை மணி நேரம் இருக்குது ஒன்று உள்ளே தள்ளிவிடுவாங்க சாயங்காலம் ஆகுது என்ன அது புக்கு படிக்க விட மாட்டேங்க எனக்கு புரியல நம்ம உண்மை சொல்ல விட அப்படியா அந்த பெஞ்சை விட்டு போக முடியல பசி வேற எனக்கு கடைசியில் வரும்போது ரெண்டு வடையெல்லாம் வாங்கிட்டு வந்தான் அந்த 20 ரூபா கொடுத்து ஒரு வக்கீல வச்சு என்னை எடுத்தான். அவனுக்கு என்ன யாருன்னே தெரியாது 20 ரூபாய்க்கு இவனை தெரியும் கேட்டுப்படும் ஒட்டுமா பாருங்க. இதுக்கப்புறமேலே அந்த ஒரு ராயர் என் கூட இருந்துட்டு பொது உடம்பு கட்சிக்கு தொழிலாளர்கள்லாம் விடுங்க பிரதர்ன்ட்டு இழி போகிறது இதுக்கு செலவழித்த காசு இருக்கு ஒரு 6 மாதம் போட்டு வாயிலாக போட்டுச்சு இங்கே எனக்கு புரியல கடைசியில் அந்த வக்கீல் சரி கில்ட்டின்னு ஒத்துக்குங்க இனியா 6 மாதம் கில்ட்டின்னு கடைசி ஆமாங்க கில்ட்டி அப்படின்னு சொல்லி 50 ரூபா கட்டிட்டு வெளியே வந்தேன். ஒரு பாமரனுக்கு சட்டம் என்ன தெரியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நமக்கு அறியாம நமக்கு இப்போ நம்ம வளர்ந்துட்டே இன்னைக்கு உட்காந்து காமெடியாக பேசிகிட்டு இருக்கோம் இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆகிறது அது மாதிரி கூட்டு போய் நுக்கு நுக்கியிருப்பாங்க அற்புதமாக இருக்குது. நான் கூட நான் வாழ் எனக்கு 25 வருஷம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்துட்டு வெளியில் வந்து படம் எடுத்தானோ கேட்டேன். ஏன்னா பாடி லாங்குவேஜ் அவர் சொன்னாங்க சில மிகுந்த சார் என்ன சொன்னார் ஒரு விஷயத்தான் அது அவர் கூட உடன்பட முடியும் எவ்ரிபடி டிட் தர் ஜாப் வெரி பர்ஃபெக்ட் வே. நான் ஒரு நடிகராக 40-50 ஆண்டு இருந்து நான் ஒரு நடிகராக ஃபீல் பண்ணியிருக்கேன் எங்கேயுமே அவங்க நடிக்கலை அந்த இயல்பு மாறலை சமுத்திரகனையெல்லாம் என்னால் நம்பவே முடியல. இந்த வே அப்படி இந்த ராமதாஸ் இருக்கான் என்னன்னா இவங்க என்ன நடிச்சாங்களாம் வாழ்ந்தாங்களாம் இந்த உண்மையிலே ரியலே ஆல் த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் டிட்டோ அது சரணம் குறிப்பாக இருந்தானே இவன் அப்படி அந்த இப்படி தான் இருப்பாங்க டிப்பிக்கல் கிரிமினல்ஸ் அவ்வளோதான். அதை எல்லாரையும் ரொம்ப அற்புதமாக பண்ணி இருக்கிறார் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. நான் ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன் நீ வந்து இதை காட்டிலும் ஏன்னா எனக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கு டுடே ஐ லவ் ஆல் த யங்ஸ்டர்ஸ் தி கேம் வித் வெரி டிஃப்ரெண்ட் வெப்பன்ஸ் பட் வி காட் டோன்ட் திங்க் தட் வி காட் அ ஓல்டு வெப்பன் வி ஆர் ஆல்சோ சர்ச்சிங் நியூ வெப்பன் வில் கம். ஆனால் ரசிக்க தெரியாம இது ஒரு ரசனை அது படத்தை பார்த்த உடனே அடலா வீட்டுக்கு போயிடுவோம் என்ன கிழிச்சோம் நம்ம அப்படின்னு வந்துச்சு. ஏதாவது நல்ல படம் பார்க்கும் பொழுது வருது அப்படி வந்தால்தான் அவன் கலைஞன். ஆக இந்த வெற்றி மாறனை எப்படி வெற்றி கொள்வது என்பதற்கு பாரதியாரம் இதை காரணம் ஒன்று வாழ்த்த முடியாது. கிரேட் மேன் காட் பிளஸ் யூ. ஆனால் உன்னை மூந்துறதுக்கு ட்ரை பண்ணி நன்றி வணக்கம்.
தமிழ் திரையுலகத்தினுடைய ஜாம்பவான்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மேடை ஒரு காலத்தில் தூரக்கனவாக இருந்தது. அந்த கடைசியில் கூட்டத்திலே பிதுங்கி வடி நின்று பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் புலகாங்கிதம் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களைப் போலவே நானும் அங்குதான் இருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு வந்த ஏராளமான அனுபவங்களும் எஸ் ராமகிருஷ்ணன் போன்ற சார்நிவியதேதா போன்ற அவருடைய எக்ஸிஸ்டென்சியலிசமும் ஃபேன்சி பண்ணியனும் அந்த வந்தபோது வாங்கியது இன்னும் பத்திரமாக வீட்டில் இருக்கிறேன். லீனா மணிமாகலையுடைய போன வாரம் மிகுடன் வந்த கவிதையை நான் வாசித்திருக்கிறேன். எஸ் ராமகிருஷ்ணனுடைய ஏராளமான புத்தகங்கள் உபபாண்டவம், தேசாந்திரி, அவருடைய உயிர்மை கட்டுரைகள், கழுகு பார்வை, பாமரனுடைய அனைத்து புத்தகங்கள், அவருடைய உலகை எல்எல் மொழியில் அப்படி தூக்கி வீசி நாம் புனிதம்னு ஒன்றை கற்பனை பண்ணிட்டு இருக்கிற ஒன்றை அப்படி சுண்டி வீசி விட்டுருவான் பாமரன். அருமை நண்பன், கல்லூரியில் படிக்கும்போதே கழகக்காரன், இந்த மாதிரியான ஆட்களுடைய எழுத்துக்கள் இதையெல்லாம் உங்களைப் போல தான் நானும் படிச்சுட்டு ரோட்டோரத்தில் அஞ்சுக்கும் பத்துக்கும் தெரிஞ்சுட்டு நேரம் வீணாகக்கூடாதுங்கிறக்காக படிச்சுட்டு இருந்தேன். படித்து 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 நிறைய என்ன தான் பண்ண போகிறோம், படிச்சுட்டே இருந்தால் படிச்சுட்டே தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. நான் நிறையா தெருக்களில் இறங்கி போராடுகிற வாழ்வு அனுபவத்தை கொண்டவன். நான் ஒரு அமைப்பில் இருந்தேன், மனித உரிமைகளுக்காகவும் மனிதர்களுக்கு அடிப்படை நியாயமான உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக, ஏன்னா அது ஃபண்டமெண்டலான ரைட்ஸ். அது அதை பேசுவது ஒரு பலவீனமான அரசியலாக எப்பொழுதும் புத்திஜீவிகளால் ஏளனம் செய்யப்படுது. அது ஃபண்டமெண்டல் ரைட். நீ என்ன ஒர்க் பண்ணுறியோ அதுக்கான வேல்யூவை நீ அடையிறது உனக்கு அந்த ரைட். இப்போ அந்த ரைட்ஸை நான் வந்து அமைப்பியல் சார்ந்து நான் இயங்கிட்டு இருந்தவன். இன்னும் ஏராளமான மனித உரிமை பிரச்சனைகள், அன்றாட வாழ்க்கையில் சாதாரண ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சாதி மக்களினுடைய வாழ்வு பிரச்சனைகளுக்குள்ள மேலாதிக்க சாதியினுடைய தாக்குதல்களுக்கு எதிராக களம் கண்டவன். இதெல்லாம் எனக்கு நிறைய அனுபவங்களை கொடுத்தது. இந்த அனுபவங்கள்லிருந்து நான் படித்ததிலிருந்தும் இன்னும் எழுதப்படாத ஒன்று இருக்கிறது. நான் எழுதுவதற்கு ஒன்று இருக்கிறதுன்னு நான் நினச்சபோது நான் எழுதின ஐந்தாறு புத்தகங்களில் ஒன்று லாக்கப். லாக்க புத்தகத்தை எழுதுகிற போதே நான் நினச்சேன் அது காவல்துறையின் மீது அச்சத்தையும் வெறுப்பையும் உண்டாக்க வேண்டும் என்பது தான் லாக்கப்பை எழுதுகிற போது என் மனசில் இருந்தது. காரணம் வந்து நான் அதை எழுதுகிற போது எனக்கு வயசு 45. ஆனால் அது நடந்தது என்னுடைய 19வது 20வது வயசு காலங்களில். அதுக்கப்புறம் நான் வந்து 22 வருஷமாக முந்தானே 13ஆம் தேதியும் கூட B6ல போய் ஒரு கேஸ் அட்டன் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். நான் வந்து சட்ட ரீதியாக வழக்குகளை ஏராளமாக சந்தித்து கொண்டே இருக்கிறேன். நான் சட்ட மறுப்பாளன் அல்ல, சட்டத்தை மதிக்கிறவன். ஆனால் சட்டத்தை கொண்டு சாதிக்க முடியாத சில எப்பவும் வாழ்வு ஒரு சவாலாகவே இருந்துட்டு இருக்கிறதுனால சட்டத்தை மீற வேண்டிய ஒரு நிர்பந்தங்களுக்கு ஆளாயிட்டே இருக்கிறவன். நான் சாரணிவேத சொன்னால் அதை கூட அப்போ அதுவும் அதிகாரம் தானே, அதுவும் வன்முறை தானே. அந்த மாதிரி வாழ்வு என் மீது திணித்த வன்முறைக்கு எதிரான வன்முறையை என்னிடம் கூட நான் வெளிப்படுத்தியிருந்தேன். ஆனால் ஒரே ஒரு உண்மையை நான் உங்கள்கிட்ட எடுத்துக்கிறேன், எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறேன், எனக்கு ஒரு அமைதி பூங்கவான சமாதானமான ஒரு சமூகம் கிடைக்கும்னா நிச்சயமாக என்னுடைய வன்முறையிலிருந்து நான் விலகி அப்பொழுதே பிச்சுவை போல நான் விலகிக்கிறதுக்கான மனோபாவத்தோடு கையாள்றேன். எனக்கு யாரையும் அடித்து சிதைக்கணுங்கிற நோக்கம் கிடையாது. நான் அடிபடக்கூடாது, என் மக்கள் அடிபடக்கூடாது, என் தோழன் அடிபடக்கூடாது, என் தங்கையும் என் சகோதரிகளும் பாதுகாப்பட்டிருக்கிறார்கள் என்ற போது அவர்களுடைய ஆயுதமே எனக்கும் ஆயுதமாக மாறுகிறது. அங்கே வன்முறை பிறக்குது, அது அதிகாரத்திற்கு எதிரான வன்முறை, புரட்சிகர வன்முறை என்று நாங்கள் பெருமையாக சொல்கூட நாங்கள் பேசிக்கொள்வதுண்டு. அதனால் வன்முறையை இங்கே யாரும் கொண்டாடுவதற்காக அதை வைக்கிறது, வாழ்வு நடத்துகிற அந்த நெருக்கடிகளிலிருந்து மீண்டெழுவதற்காக நம் மீது திணிக்கப்பட்ட நாம் விரும்பாத உலகத்தின் சண்டைக்கலை மேதையான லீ ஒரு வார்த்தை புகழ்பெற்ற ஒரு வாசகம் சொல்வார், ப்ரூஸ்லி, சண்டை போடாத சண்டைக்காரன் நான், சண்டை போட விரும்பாத சண்டைக்காரன் நான் அப்படிம்பார். அவருக்கு சண்டை மேலே விருப்பம் இல்லைன்னு சொல்லுவார், நான் சண்டை செய்வதில்லைன்னு சொல்லுவார் அவர். இன்னும் அழகாக அதை சொல்ல போனால், ஒரு வேட்டை நடக்கிற போது ஒரு மிருகம் எப்படி திட்டமிட்டு விட்டு தனக்கான உணவை தேடுவதில்லை, அது அப்படியே கண்டினியூவாக தன்னுடைய வாழ்வினுடைய எல்லா பாகங்களினுடைய ஒரு அங்கமாக தன்னுடைய உணவுக்காக வேட்டையாடுது. வேட்டை நடக்கிற இடத்துல ஒரு வேட்டைக்காரனும் அவனோடு வந்த பயணியும் பார்க்குறாங்க,
டக்குனு வந்த புலி மான் அடிச்சிட்டு போயிடுச்சு. அவன் சொல்கிறான், இப்போ ஒரு வேட்டை நடந்தது அப்படின்னு சொல்கிறான் அந்த பயணி. அங்கிருந்து அந்த கிராம பழங்குடி சொன்னான், வேட்டை நடந்தது, வேட்டையாளர்கள் அங்கே யாரும் இல்லைன்னு சொன்னான். அங்கே வேட்டைக்காரர்கள் என்று யாரும் இருக்கவில்லைன்னு சொன்னான். ஏன்னா அது இயற்கையினுடைய நீதி, உணவுக்கான போராட்டம், வாழ்வுக்கான போராட்டம். அந்த வன்முறையை நாம் இங்கே யாரும் வன்முறைன்னு இகழ்கிறதும் இல்லை, அதை போய் இங்கே உட்காந்துட்டு புகழ்கிறதும் இல்லை. ஆனால் ஒரு நிர்பந்தத்தின் பேரில் ஒரு நியாயமற்ற மனிதர், ஒரு வெகுஜன மனிதர், ஒரு சாதாரணமான ஆள், ஒரு சாதாரணமான ஆள் வந்து கேள்வி கேட்பாரற்ற சூழ்நிலையில் அவன் வன்முறைக்கு ஆளாக்கப்படும் போது அதை மறுக்க வேண்டியது ஜனநாயகத்தின் கடமைன்னு தான் நம்ம அதை சொல்கிறோம். ஆனால் அதிகாரமாக அது கட்டப்பட்டிருக்கிறது, அதிகாரம் தொடர்ந்து வன்முறை செலுத்துவதற்கான பவரோடவே இருக்குது. சாதாரணமாக சாலையில் தெரிகிற எந்த ஒரு தனி மனிதனும் தன்னை ஒரு பெரிய இவனாக நினச்சிக்க முடியாது. மினிஸ்ட்ரியில் ஜோப்பில் ஒரு வெள்ளை சட்டை போட்டு அதில் ஒரு ஃபோட்டோ வச்சு சித்திரவனோ அல்லது ஒரு ஐடி கார்டு ஒன்று தான் வறக்கும் போதே வந்து ஐஎம் ஒன் ஆஃப் த அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அட்ரஸ் எல்லாம் போட்டு எழுதி வச்சுக்கிற விசிட்டிங் கார்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அடையாள அட்டைகள், அதை கையில் வச்சுட்டு இருக்கிறவனுக்கும் இந்த காவல்துறை கிட்ட கிடைக்கிற மதிப்பு மரியாதைகளை எல்லாம் அப்படி வாழ்கிற மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த காவல்துறையில் இப்படி ஒரு வன்முறை நடக்குதாங்கிறதே உண்மையில் தெரியாது. நான் எழுதும் போதும் சொன்னேன், எழுதிய பிறகு படம் எடுத்த பிறகு மாறன் சாரோடும் பேசி கொண்டிருந்த போதும் சொன்னேன், இப்படி ஒரு விஷயம் உண்மையில் ஏராளமான திரைப்படங்களில் காவல்துறை வன்முறையாக வந்தாலும் அங்கெல்லாம் நாயகன் அடிபடுறான். அவன் ஒரு பின்னாடி ஒரு 100 பேர்த்து கொல்ல போறவன். ஒரு பாட்டில் 200 பேர்த்து கொள்ற அதிகாரிகளைத்தான் நாம் கொண்டாடிட்டு இருந்தோம். அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையுமே ஒரு சினிமா, மிகை சினிமாவாக போய் உண்மைக்கும் பொய்யுக்குமான யதார்த்தமே தெரியாமல் போய் நாம் காட்டப்படுகிறதில் எல்லாம் காலம் கழிப்பதாக, பொழுது போக்குவதாக, நேர கொல்லியாக ஒரு கலை மாறியிருந்த ஒரு உலகத்திலிருந்து தான் நம்ம இந்த படத்தை பார்க்குறோம். நம் மூளை அப்படித்தான் நமக்கு கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் நேர கொல்லி அல்ல கலை. கலை காலத்தின் கண்ணாடியாகவும் காலத்தினுடைய வெளிப்பாடாகவும் இருப்பதோடு, காலத்தை பிரதிபலிப்பதோடு அல்லாமல் காலத்தினுடைய அரசியலோடு அதிகாரத்தோடு மோதுவதாக, யுத்தம் புரிவதாக, காலத்தில் சற்றே முன் சென்று மக்களை வழிகாட்டி அழைத்து செல்வதாக ஆக சிறந்த கலை இருக்கும். அப்படி இருக்கணும்னு நினச்சேன். எனக்கு அவ்வளோ பெரிய எழுத்து எழுத தெரியுமான்னு எனக்கு தெரியாது. நானும் பள்ளிக்கூடத்தில் எல்லாம் ஒழுங்காக போகாமல் இமயம் உட்காந்துருக்காரு, அதனால் சொல்லிடுறேன். நான் 10th படிக்கும்போது முதல் தடவை கட்டடிச்சிட்டு பார்த்ததே 16 வயதில் தான். அந்த படம் தான் ஃபஸ்ட்டு கட்டில் அடிச்சிட்டு பார்த்த படம். அதனுடைய அழகிகளுக்காக அவர் இன்னைக்கும் ஜாம்பவானாக இருக்கார். அது இவருக்கு பக்கத்தில் நான் உட்காருவேன் அப்படிங்கிறத நான் கற்பனையே பண்ணதில்லை. இந்த பெருமை வெற்றிமாறனுக்கு மட்டும்தான் சொந்தம். அதனால் வன்முறையை கொண்டாடுவதற்காக இந்த திரைப்படம் எடுக்கப்படலை. தோழி சே லீனாமணி மேகலை சொன்ன 5 கேள்விக்கும் பதில் சொல்லுகிற இடத்தில் நான் இல்லை என்றிருந்தாலும் கூட, நான் வந்து இந்த படத்துக்கோட கதையை எழுதிட்டேங்கிறக்காக பேசாமல், நானும் விசாரணையை ரசித்தவன் என்ற முறையில், நான் ஒரு சினிமா ரசிகன் என்ற முறையில், உலக திரைப்பட ரசிக மனோபாவம் கொண்டவன் என்ற வகையில், இந்த படம் உண்மையில் அச்சத்தை விளைவிக்குதா என்று கேட்டால், ஆம், அச்சத்தை விளைவிக்கிறது. ஏன்னா எங்கள் நோக்கம் அதுவாக இருந்தது. இல்லாத ஒன்றை படைக்கல, இருக்கிறத வச்சு யதார்த்தமாக படித்தோம். இது தொடர்ந்து வன்முறையை மட்டுமே இந்த படம் சித்தரித்து வருவதாக நீங்கள் யாராவது சொல்லிட்டு இருந்தா அது வெளியில் சொல்லப்படுது, வெளியில் பேசப்படுது. அதுதான் மனித மனசுக்குள்ளே ரொம்ப அவலத்தை உண்டாக்குது, அலைக்கழிக்குது. இந்த அலைக்கழிப்பு வெளியில் உங்களுடைய ஃபேஸ்புக் வழியாக மின்னலனம் பாய்ந்து அடுத்தடுத்து போகுது. அடுத்த காட்சிக்கே முதல் காட்சியை பார்த்தவன் அடுத்து தன் நண்பர்கள் 15 பேர்த்தோடு வர, 20 பேர்த்தோட, 5 தடவை பார்த்து, 10 தடவை பார்த்துங்கிறவங்க தான் நிறையா. அந்த மாதிரி தான் இந்த படத்தை பார்த்துருக்காங்க. அப்படின்னா அவங்க வன்முறையின் குரூரத்தின் தன்மையை ரசிக்கிறவர்கள் என்பதாக பாவித்தாலே தப்பு. அது அடிப்படையில் அச்சத்தை விளைவிக்கிறது. அச்சம் உனக்கு வந்தவுடனே நீ அஞ்சி நடுங்கிற கோழையாகவே இருந்து விடுவாய் என்று நீ நம்புவது காலம் உன் மீது திணித்திருக்கிற ஒரு கருத்தாக இருக்கலாம். ஆனால் அச்சத்தோடு வாழ எந்த மனிதனுக்கும் பிடிக்காது. அஞ்சு நடுங்குவதிலிருந்து விலகி செல்லத்தான் அவன் முயற்சி செய்வான். எங்கேயோ பின்னாடி வந்துட்டு இருக்கிற ஒரு லாரி சடன் பிரேக், எப்போ 6 சடன் பிரேக் அடிச்சான்னா திரும்பி பார்க்காமே பிளாட்ஃபார்ம் விட்டு துள்ளி குதிக்கிறது தான் மனித மனம். அப்போ அச்சம் ஒரு எச்சரிக்கை உணர்ச்சி. அச்சம் என்பது அது அச்சத்தோடு நிற்கிறது இல்லை, அது அடுத்தது உன்னு தொடங்க, அது ஒரு எச்சரிக்கை. அப்போ அச்சப்பட்டதிலிருந்து விலகி எச்சரிக்கை அடைவதும், எச்சரிக்கை அடைந்தவுடனே எது அச்சுறுத்தியதோ அது நியாயமற்றதாக இருக்கும்போது அதன் மீது கோபப்படுவதும் மானுட இயல்பு. அந்த மனித இயல்பு தான்
இன்னைக்கு தமிழ் சமூகத்தினுடைய அரசியல் அதிகாரமே அஞ்சு நடுங்கிற வகையில சுமார் 30 லட்சத்துக்கு மேல வெறும் இளைஞர்களால் பார்க்கப்பட்டிருக்கிற படம் விசாரணை. 500 பேருக்கு 5 பெண்கள், 10 பெண்கள். பெண் விடுதலை குறித்தான ஒரு மாற்று கண்ணோட்டம் எனக்கு வந்தது இந்த படத்துக்கு பின்னாடி. அப்படின்னா ஃபுல் ஸ்கிரீன்ல அப்படி ஃபர்ஸ்ட் ஷாட் காட்டுற போதே காலில் இருந்து காட்டாம தலை முகத்தை காட்டாம நேர இடுப்புல கேமரா வச்சு அப்படி கடலுக்குள்ளேருந்து எந்திரிச்சு வர நீர் சொட்ட 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 அப்படியே கேமராவை கீழே மேலையுமா விரித்து அப்படி காட்டிட்டு வர்ற அந்த நாயகியை ரசிக்கிறது ஆண் மட்டுமல்ல கூட கொண்டிருக்கிற பெண்ணு தான். அப்படின்னா அந்த பெண் பார்வையாளராக இருக்கிற அந்த ரசிக பெண்களுக்கு ரசிக்கிற அந்த பெண்ணுக்கு அந்த பொண்ணோட உடை பிரச்சனையாக இல்லைன்னு இருக்கு. அது கலாச்சாரவாதிகளுக்கும் கலாச்சார பயங்கரவாதிகளுக்கும் ஆடை குறித்தான மனநோயாளிகளுக்கும் தான் அது பிரச்சனையாக இருக்கிறது வழியே பெண்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். படத்துல ஃபர்ஸ்ட் காட்சியிலிருந்து அருவாள் எடுத்துட்டு வீசி 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 அருவாள டிராக்டர்ல எடுத்துட்டு வர்ற படமெல்லாம் தமிழ்ல வந்தாச்சு. அது ஏதோ கொறுக்கருவா ஒண்ணு பின்னாடி சுத்தி தெரிஞ்சான் பழைய காலத்துல நம்ம ஆளு முடிச்சிடறேன். பழைய காலத்துல சுத்தி தெரிஞ்சாங்க. அதாவது கைக்கு அவனுக்கு வேற ஆயுதம் இல்லாம இருந்தது. உணர்ச்சிகரமான வாழ்வு துன்ப தெருக்கடியில் இருந்தபோது அவனுக்கு மோதல் வரும்போது அதை கையாண்டான். அறிவால் கொலை ஆயுதமே இல்லை, அது உழைப்பு கருவி. அதை கொலை ஆயுதமாக மாற்றியது தமிழ் சினிமா மட்டுமல்ல, வரலாற்றில் பல பேர் அதை பண்ணியிருக்காங்க. அப்போ ஆயுதங்களும் சரி, மற்ற வாழ்க்கையில் வர்றதும் சரி, இந்த படம் ஏற்படுத்தி இருக்கிற அச்சமும் சரி, நிச்சயமாக ஒரு எதிர்ப்புணர்வை உண்டாக்கும் என்ற எனக்கு ஒரு கணிப்பு இருந்தது. லாக்கப் எழுதிய போதே நான் சொன்னேன், இது நிறந்த புத்தகம் என்று நான் ஒத்துக்கொள்கிறேன். மதிப்புரை செய்தவர்கள் நிறைய பேர் ஒத்துருக்கிறார்கள். அது காரணம் நான் சொன்ன, இது ஒரு மனித பிரச்சனையை உள்ளே வைத்திருக்கவில்லை, இது மனிதர்களுடைய மொத்த பிரச்சனையும் உள்ளே வச்சிருக்கு. ஒவ்வொரு மனிதனும் இங்கு நாம் கூட்டமாக இருக்கிறவங்களையே கூடியிருக்கிறோமே ஒழிய உங்களை நீங்கள் ஒவ்வொருவராக தனித்தனியாகத்தான் உணர்கிறீர்கள். சாலையில் நடந்து போகும்போது இந்த பெருநகர கூட்டத்துக்கு மத்தியிலேயே எல்லோருமே அனாதைகள் என்றதை புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் அனாதை தான். அடிச்சு விழுந்துட்டீங்கன்னா ஆம்புலன்ஸ் தவிர உன்னை எவனும் குமிஞ்சு பார்க்க மாட்டான். ஏன்னா வண்டி நிறுத்துறக்கே ரோட்டில் இடம் இல்லை. மனிதாபிமானத்துக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. வண்டி இந்த ரோட்டில் நிறுத்தினீங்கன்னா பின்னாடி வந்தவன் தட்டிட்டு போவான், போலீஸ்கார் வந்து எட்ரு 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 தான் சொல்லுவான். உன்னை டேன்னு கூப்பிட்ற போலீஸ்காரன் இருந்துட்டு இருக்கிற ஏன்னு கேட்காதா? ஒரு மானமிழந்த சமூகமாக இந்த உலகம் இருந்துச்சு. டேன்னு கூப்பிடுறான், இன்னும் கூப்பிடுறான், நான் 50 வருஷமா எதிர்த்துட்டு இருக்கிறான். இந்த அடிப்படையே மாறாத ஒரு பழமையான அதிகார வர்க்கத்துக்கு அடிமைப்பட்ட கீழ்ப்படிந்து போன சமூகம். குற்றவாளியாகவோ காவல்துறை முன்னால் நின்றுவிட்டாலோ குற்றம் சாட்டப்பட்டு விட்ட மனிதனாக ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகி காலத்திற்கும் குறுகி போகிற மனிதர்களை படைக்கிறார்களே ஒழிய குற்றம் சாட்ட ஒரு தடவை தப்பு செஞ்சிட்டவங்கிறது பால்ய பருவ குற்றங்கள்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஏராளமாக இருக்கு. அப்ப இந்த மாதிரியான மனநிலையிலிருந்து விலகி ஒரு குற்றம் என்பது தொடர் குற்றமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது தெரியாமல் நடந்தது அல்லது உணர்ச்சி வேகத்தில் நடந்தது தற்செயலாக நடந்தது, அடுத்தது வேறொரு இயல்பான வாழ்க்கைக்கு வாழவே மனிதன் விரும்புகிறான் என்கிற உண்மையிலிருந்து குற்றவாளி என்ற பட்டம் உருவாக்குது. அப்ப அந்த பட்டத்தை உடைக்கிறது தான் நம்ம வேலையாக இருக்கு. அதுக்காக தான் லாக்கப்பும் கட்டுதலையினுடைய காற்றும் எழுதப்பட்டது. கட்டுதலையினுடைய காற்று நீங்கள் படித்தீர்கள் ஆனால் அதுல சொல்லுவீங்க போர் ரொம்ப போர் அடிக்குது, ஒரு வாரம் ஜெயிலுக்கு போயிட்டு வரலன்னு சொல்லுவீங்க நீங்க. அப்படி ஜாலியாக தான் எழுதியிருக்கேன். சிறைக்குள்ள மனிதர்களுக்கு ஏற்படுகிற கூட்டுணர்ச்சியும் கூட்டு உறவும், மனிதர்கள் மனிதர்களோடு தங்களுடைய உள்ளத்தை பகிர்ந்து கொள்ளுகிற அந்த பேரானந்தமான தருணங்களும் சிறை ஏராளமாக கொடுக்கும். அதை நம்பி போயிடாதீங்க, ஏராளமான கஷ்டமாக இருக்கு. ஆக லாக்கப்பும் சரி, கட்டுதலையினுடைய காற்றும் சரி, என்னுடைய புத்தகம் சினிமாவாக மாறுவதற்கு என்னுடைய அருமை நண்பன் ஞானி என்கிற தங்கவேலவன் மாறன் சாரும் எல்லா இடத்திலும் சொல்லிட்டு இருக்கார். அவன்தான் சொன்னான், சந்திரன் இது உலகின் மிகச்சிறந்த காவியமா மாறும்னு சொன்னான். காவியம்னா ஏற்கனவே இருக்கிற காவியங்களோட எல்லாம் இதை ஒப்பிடாதீங்க. ஒவ்வொரு எழுத்தும் தனித்தன்மை வாய்ந்தவை, ஒவ்வொரு படைப்பும் தனித்தன்மை வாய்ந்தவை. பார்வையாளனின் மனோநிலைக்கு ஏற்ப காட்சிப்படுபொருள் மாறுபடுகிறதே, மாற்றத்தம் கொள்ளுகிறதே ஒழிய படைத்தவனின் நோக்கத்தில் மட்டும்தான் படைப்பை புரிந்து கொள்ள வேண்டும். படைத்தவன் தன்னை என்ன படைத்தானோ அதை தான் காட்சிப்படுத்தி இருக்க வேண்டும் என்கிற பொறுப்பு படைத்தவனுக்கு இருக்கிறது. அது எழுத்தாளனுக்கும் இருக்கிறது, சினிமா எடுக்கிறவனுக்கு இருக்கு. ஒரு படத்துல ஒரு காட்சி வைப்பாங்க, தங்கச்சி வந்து காதல் கல்யாணம் பண்ணிட்டாங்கிறக்காக ஒரு அண்ணங்காரன் வந்து கோபத்தில் உணர்ச்சி வசப்பட்டு பாலத்து மேல இருந்து ஒரு வீச்சு வீசுவான். தங்கச்சி வந்து அப்படி தலை துண்டாய் போகும், பக்கத்தில் இருக்கிற மாப்பிள்ளையும் தலை துண்டாய் விழுகும். அந்த படம் 100 நாள் ஓடிட்டு இருக்குது. அது என்ன பயங்கரம் அது. அதை பின்னாடி அந்த இயக்குனர் சொன்னாரு, இப்படி கைதட்டுவாங்கன்னு நினைச்சு நான் அந்த காட்சியை வைக்கல, அது பிடிக்காம போட்டுன்னு நினைச்சு வச்சேங்கிறாரு.
காட்சிப்படுத்துகிறபோது படைப்பவன் என்ன நினைக்கிறானோ அதை தாண்டி படைப்புக்குள்ள வேறொரு வடிவம் வந்துடுச்சுன்னா படைப்பு தப்புன்னு வேணால் சொல்லலாம், படைப்பால் இன்னும் வளரணும்னு வேணால் சொல்லாமே வெளிய. நாம் அதை கொண்டாடிட்டு இருக்கிற படங்களை தான் நாம் பார்த்தோம். அப்போ படைத்தவனின் நோக்கமாக இருப்பது காட்சியில் இருக்குது. காட்சியை நேரடியாக பார்வையாளன் பார்க்கிறான், பார்த்தவன் படைத்தவனுடைய உணர்வையே நேரடியாக புரிந்து கொண்டான் என்றால் அந்த படைப்பு வெற்றிகரமான படைப்பு. அந்த வகையில் இன்னைக்கு படைப்பாளியான ஆகச்சிறந்த இயக்குனர் என்று இந்தியா முழுவதிலும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற வெனிஸ் வந்து நம்மளுக்கு ஒன்றும் சர்டிஃபிகேட் கொடுக்குற இடமெல்லாம் வேண்டியதில்லை தான். நம்ம ஆளுங்க ஏராளமான படைப்பாளிகள் இருக்காங்க. வெனிஸில் போய் வாங்குறதுங்கிறது வந்து ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்காமையே நான் நல்லா ஓடுவேன்னு சொல்லிட்டு இருந்தால் நம்ப மாட்டீங்கல்ல. அதுக்காக ஒரு ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறது தான், கால் இருக்குதுன்னு காட்டணுமில்ல. ஜெயித்தாலும் ஜெயிக்கலினாலும் ஓடுனவனுக்கு சர்டிஃபிகேட் உண்டல்லவா. அந்த வகையில் அது தான் ஓடாமல் வேடிக்கை பார்ப்பவனாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அங்கெல்லாம் போகிறது. உலக திரைப்படம் உள்ளூர் திரைப்படம் அப்படின்னால ஒன்றும் கிடையாது. பெஸ்ட் ஃபிலிம் பேட் ஃபிலிம் இதுதான் இருக்கு, இவ்வளோதான் இருக்குது. கமர்ஷியல் ஃபிலிம் நல்லா கிடையாது. சந்தை சினிமா, அந்த சினிமா, இந்த சினிமா, அதெல்லாம் அறிவாளிகள் வந்து தாங்கள் உருவாக்கி அதையை வந்து இது இது பிரிப்பாங்க. அவங்க அவங்க வந்து ஒரு வேல்யூ போடுவாங்க ஸ்கேல் அதெல்லாம். அதனால் இஸ் அ பெஸ்ட் ஸ்டோரி, இஸ் அ பெஸ்ட் ஃபிலிம். இது நல்ல கதை, அதனால் அது நல்ல படமாக மலர்ந்திருக்கிறது. ஆகச்சிறந்த கலை மேதமையோடு அவர் அந்த படத்தை படைச்சிருக்கார். லாக்கப் புத்தகத்தில் இருக்கக்கூடிய வலியும் வேதனையும் உலகத்திற்கு தெரிய வந்திருக்கிறது. அது எழுத்தில் வந்தபோது ஒரு 2-3000 புத்தகம் தான் போயிருந்துச்சு. இன்னைக்கு எங்கெங்கேயோ இருக்கிற லட்சக்கணக்கான மக்களும் கோடிக்கணக்கான மக்களும் பார்த்து உளப்பூர்வமாக திரும்ப திரும்ப பார்க்கிறான்னா அவன் குரூரமானவன் அல்ல. அவனுக்குள்ள இருக்கிற அந்த வலியும் அந்த வேதனையும் என்ன செய்வதென்று தெரிய முடியாத அந்த கோபமும் தாபமும், டே வாங்குற பல வார போய் பார்த்து வரல, அது பட்டகாசமா இருக்குது அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்மளுக்கு அடியை கூட ரசனையாக. என்ன ஒருத்தர் எங்கிட்ட வந்து சொல்லும்போது சொன்னார், சார் சூப்பர், சார் சூப்பரா அப்படி பண்ணிட்டு இருந்தீங்க சார் அப்படின்னாங்க. வன்முறையை அங்க சூப்பர்னு சொல்லல. அவன் ஒவ்வொரு வன்முறை கிடையிலும் ஒவ்வொரு மனிதனும் மீண்டெழுவதற்கான மனித உணர்ச்சி அங்கே யதார்த்தமாக வச்சிருக்காங்க. நியூரியலிசம் ஸ்டைலில் எடுக்கப்பட்டிருக்கிற படம்னா அதுதான். இதுதான் நியூரியலிசம் ஸ்டைலில் எடுக்கப்பட்டிருக்கிற படம். லைஃப்பில் ரியலிசம் என்பது வந்து ஒரு விவசாயியோட வாழ்க்கை ஒரு விஞ்ஞானிக்கு தெரியாது, ஒரு விஞ்ஞானியோட வாழ்க்கை வந்து உள்ளூருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டர்னருக்கு தெரியாது. அதனால் வந்து தெரியாததையெல்லாம் நாம் வந்து அப்படி இல்லைன்னே சொல்ல வேண்டியதில்லை. ஒரு விஞ்ஞானியோட வாழ்க்கை வேறு மாதிரி தான் இருக்கும். அப்துல் கலாம் நல்ல ராக்கெட் ஓடுவார், ஆனால் என் ராட்டை ஓட்டிடுவார மனிதர்களால் வேறு வேறாக பார்க்கப்படும் போதெல்லாம் வேறு வேறு கருத்துக்களை உண்டாக்கும். அப்படி உண்டாக்குனா தான் நல்ல கலை. எந்த கருத்துமே உண்டாகல, ஒரே கருத்து தான் இருக்குன்னா அதுவும் தட்டையான சினிமா தான். அப்ப இந்த மாதிரியாக இல்லாம இன்னைக்கு லாக்அப் நூல் சினிமாவை வந்திருக்கு. சினிமாவை தமிழ் சமூகம் வெற்றியடைய செய்திருக்கிறது. மேலும் இங்க நானே சொல்லக்கூடாது, மாறன் சார் இருக்கார், அவரு தான் சொல்லணும். ஆனாலும் அவர் சொன்ன அந்த வாசகத்தோடு நான் முடிவு செய்கிறேன். 5வது நாள் கோவை திரையரங்குகளை பற்றி ஒரு புள்ளி விவரங்களை எடுத்துக்கொண்டிருந்தேன். அவரும் நகரம் மாநிலம் முழுவதும் என்ன நடக்குதுன்னு அவர் விசாரிச்சுட்டு இருந்தார். ஏன்னா படைத்தவர்கள் அதை கவனிப்பாங்க இல்லையா, அதனால் அவர் அதை கவனிச்சிருந்தார். எனக்கும் சொன்னார், சந்திரன் முதல் 3 நாள் எப்போ ஓடுற அலையாக இருக்க போகுது, அடுத்த 5வது நாள் ஆச்சு, திங்கள் ஆயாச்சு, இனி தியேட்டரில் பகல் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னார். எல்லா தியேட்டருக்கும் நண்பர்கள் இருக்காங்க, எல்லாரும் நல்லா வேலை செஞ்சாங்க, பார்த்தாங்க. ஹவுஸ்ஃபுல்லுன்னு சொன்னேன், 10வது நாள் ஹவுஸ்ஃபுல்லு, 11வது நாள் மறுபடியும் நிறைஞ்சிட்டு இருக்குது, செகண்ட் ஷோவுக்கும் 100 பேர் 150 பேர் உட்காண்டிருக்காங்கன்னு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இது அந்த அவருக்கு நான் இரவு அவருக்கு தொலைபேசியில் கூப்பிட்டு, சார் ஹிட்டாக போயிட்டுருக்கு, நிறைஞ்சுதான் இருக்குது, நம்பிக்கையோடு இருக்கிறாங்க, புதுசு புதுசாக வந்துட்டு தான் இருக்குது அப்படின்னேன். அப்போ சொன்னார் அவர், சந்திரன் இதுவரைக்கும் இருந்த கருத்துக்கு மாறாக இந்த படம் வெற்றி அடைஞ்சிட்டு இருக்குது. ஒரு ஆர்ட் ஃபிலிம்னு எடுத்து ஒரு வெனிஸ் போன்ற போட்டிகளுக்கெல்லாம் போயிட்டு அது பார்க்குறக்கு ரசனையாவது இருக்காது. அவர் சொன்ன மாதிரி 16 நிமிஷத்தை தொடர்ந்து காட்டுவாங்க, அல்லது அக்ரகாரத்தில் கழுதியில் மாதிரி ஒரு கழுதை அப்படி காதை ஆடுறது டிக் டிக்னு காட்டிகிட்டே இருப்பாங்கங்கிறதெல்லாம் இல்லை. ஆனால் நல்லா ரசிக்கிறாங்க அப்படின்னா உலகத்தினுடைய தரச்சிறந்த கலையை தரச்சிறந்த சினிமாவை ரசிக்கக்கூடிய ஆகச்சிறந்த ரசிக மனோபாவம் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இருக்கிறது என்பதை இவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். சந்திரன் என்ன சொன்னாரு, இந்த தனிமை அந்த ரசனை உள்ள மனிதர்கள் மீது நம்பிக்கை இருக்குது. இந்த ரசனையை இன்னைக்கு தமிழ் சினிமா உலகம் பார்த்துடுச்சு. அவங்க இன்னும் ஆகச்சிறந்த தமிழ் சினிமாவை படைப்பார்கள். வெற்றிமாறன் ஒரு தொடக்கம் மட்டும்தானே ஒழிய அது முடிவல்ல. அதை தேடி நீ தமிழ் சினிமாவுடைய இயக்குநர்களுடைய ஜாம்பவானுடைய பிள்ளைகளும் பாலுமகேந்திராவோட பிள்ளைகளும் இங்கே ஏராளமாக இருக்கிறாங்க. இங்கே எல்லாரும் படைப்பாளிகள். அவங்க உங்கள் எல்லாருக்கிட்டே ஒரு கதை இருக்குது, எல்லாரும் படைப்பாளியாக முடியும்.
ஆகச்சிறந்த படைப்பு வரும், அதற்கான நம்பிக்கை விசாரணை, அது சமூகத்தை விசாரிக்கிறது, உங்களது மனசாட்சியை விசாரிக்கிறது, எல்லாவற்றையும் விசாரிப்பதனால அது ஆகச்சிறந்த விசாரணைக்குரிய திரைப்படமாக இருக்கு. இப்படி ஒரு இடத்துல எனக்கு கூட்டமெல்லாம் அவர் சஞ்சலம் கிடையாது. அவர் சொன்ன மாதிரி 20 பேர்த்துலையும் பேசுவேன், கூட்டமாக இருந்தாலும் பேசுவேன். எனக்கு என்னன்னா மக்களோட பேசணும், மக்களோட கலந்துரையாடணும். அதுக்காகத்தான் கலைஞன் வந்து எழுதுறான், கலைஞர் படைக்காளி வந்து சினிமா படைக்கிறான். உரையாடுவதற்கும் உறவாடுவதற்கும் தான் கலை இருக்கிறது. அது நடந்து விட்டது. ஆக சிறந்த வெற்றிமாறனுக்கே இந்த எல்லா புகழும் சேரட்டும். எடுத்தோனே பொய்ய சொல்லி ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. நான் பட்டதாரியெல்லாம் இல்லை, இன்னும் 23 அரியர்ஸ் நான் வச்சிருக்கிறேன். நண்பர்களே, என் தோழி லீலாபணிலிருந்து ஆரம்பிக்கிறதா நல்லது. எங்கள் ஊர் பக்கம் ஒரு பழமொழி ஒன்று உண்டு, ஒளிய தெரியாத போய் தலையாரி வீட்டில் ஒழிஞ்சான் அப்படிமாங்க. அப்படி லீலாவணி மேலைக்கு ஒரு ஆபத்து என்றால் அதை பாதுகாக்கக்கூடிய ஜாம்பவானாக என் தோழர் சாரணி சொன்னீங்களே, இதை விட கால கொடுங்க, எங்கேயாவது இருக்க முடியுமா? அவருக்கே சிக்கல்னா தந்திரமாக அமைதியாக இருந்தவர் தப்பித்துக் கொள்வார். சும்மா இது ரவா சொன்னேன். இன்னொன்று, வெற்றிமாறனோட இந்த படத்தை பார்த்தவங்களை கண்டு நீங்கள் பயந்துக்க வேண்டியதில்லை. இங்கே ஒரு பண்படுத்திய ஒரு தோழனை கூட்டத்தைத்தான் கூட்டி வந்திருக்கிறான் தோழன் வெற்றிமாறன். நண்பர், நம்மளுக்கு இவங்க பேசுன மாதிரிலாம் கண்டாலும் தெரியும் அந்த உலக படம் அது இதுலாம் நான் எதோ பேசுவாங்க. சும்மா கோயம்புத்தூர் சுற்றிட்டு இருந்தாலும் கூட்டு வாயா உலக படம் பார்க்கலான்னு பயங்கரமான பல்கேரியா படம்னா அவன் 10 நிமிஷம் பல்லு விளக்கிட்டே இருக்கான். அதனால் அந்த நம்மளுக்கு விருது உருது எல்லாம் நமக்கு தெரியாதுங்க, அந்த மேட்டர் நான் வரலீங்க. இந்த கூட்டத்துக்கு வந்து ரெண்டு காரணம், என் தோழன் ஒரு ஒரு ஆவணத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு, ஒரு படமா. இன்னொன்று, இங்கே உட்காந்துருக்கிற நம்ம இமயம் கரெக்டாக 19 வருஷம் நான் பின்னாடி போய் பார்க்குறேன். இதே நம்ம தானிய தலைவர் தான் வந்து பாமரம் சொதப்பிட்டான்னு சொல்லி பெட்டிஷன் கொண்டு போய் கொடுத்தாரு குமுதா ஆஃபீஸில். நம்ம இந்த பாலச்சந்திரை பற்றி கண்ணா பின்னா ஏதோ கிரிக்கி வைக்க, அப்புறம் அவர் என்ன பண்ணுவார், இயக்குனர் சங்க தலைவர் தான் போய்தான் ஆகணும். அதுபோக நாங்கள் வெளியே பல முறை சந்திச்சிட்ருக்கோம், அதெல்லாம் வேறு. நான் இந்த மண்ணின் மைந்தன், இந்த மக்களுக்கான கலைஞர் இருக்கிறாரு வர்றாருன்னு உடனே நான் இந்த கூட்டத்துக்கு வரக்கான இன்னொரு மிக முக்கியமான காரணமாக பார்க்குற நண்பர்களே. ஏன்னா அவர் பெட்டிஷன் கொடுத்த அடுத்த வாரமே இன்னொன்று எழுதினேன் குமுதத்தில், அது திரையுலக தர்மி மேதை மணிரத்னத்துக்குன்னு ஒரு படம், ஒரு இது. அப்போ எழுதுனேன், தலைவர் பெட்டிஷன் கொடுத்தா என்ன, நம்ம அதுக்காக தலைவர் விட்டு நம்மளுக்கு இருக்குமா அன்பு போகுமா? அப்போ எழுதுனேன், இதில் பார்த்தீங்கன்னா பம்பாயில் அந்த சாயிரா பானு வந்து பானுன்னு மட்டும் வீட்டுக்கார்ட்ட அறிமுகப்படுத்துவார், அப்புறம் பார்த்தா போகிற போய் குர்ஆன் எடுத்துகிட்டு போவா, இந்த இந்து தரப்பில் பார்த்தா அவனும் மதத்தை விடாமல் இருப்பான், இதெல்லாம் இந்த மண்ணுக்கான படம் இல்லையா? காதல்னு வந்தாச்சுன்னா அது ஒரு அந்த பையன் பூணில் பிச்சு வீசுகிறானே, அவன் அந்த சிலுவை அத்து வீசுகிறாளே, இதுதான் இந்த மண்ணுக்கான படம் இதான் அப்படின்னு நான் தலைவனை பற்றி எழுதியிருந்தேன். நண்பர்களே, பொதுவாக நம்ம தமிழ் சினிமா வந்து எத்தனை தடைகளை தாண்டி வந்திருக்கு, நம்மளால எத்தனை பேர்த்து தப்பிச்சு வந்திருக்கோம் தெரியும். அந்த காலத்தில் படம் எடுப்பான் அந்த கா என்னென்ன போலீஸ்காரன் மகள் அப்படின்னு கேட்பான். அப்புறம் பார்த்தா சந்தங்க பதக்கம் எஸ்பி சௌத்ரி டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார்னு இதை இதே மாதிரி. அப்புறம் நம்மளுக்கு போலீஸோட வண்டவாளம்லாம் தண்டவாளம் இருந்தப்பறம் அப்படி எடுக்க முடியாத மாதிரி ஒரு சூழலாயிட்டு இந்த போலீஸ் சரியில்ல, ரகசிய போலீஸ் நல்லா இருக்கு, ரகசிய போலீஸ் 115 அப்படின்லாம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ரகசிய போலீஸும் சிக்கல் ஆயிடுச்சு அப்படின்னு யோசிச்சு சிபிஐ டைரி குறிப்பு அப்படிங்கிற அளவுக்கு எடுத்தாங்க. உண்மையிலே நண்பர்களே, நிறைய சினிமாக்காரர் வர்றவங்களே வந்து இந்த செயின்ட் ஜார்ஜ் ஹோட்டல் கொடியாத்திரக்கு முதலமைச்சராகன்னா முதல் வேலை கோடம்பாக்கு போய் பஞ்சு டைலாக் பேசணும்னு ஆயிருக்குது. அப்படி சினிமாக்காரர்கள் வந்து அரசியலுக்கு வர நிலைமையில இங்க ஒரு பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்குது. போலீஸ்காரனா தப்பித்தவறி சினிமாவுக்குள்ள வந்தார் நம்ம கதிபுற கந்தலாயிரு. ஏன்னா அவங்கள மாதிரி ஒரு திரைக்கதை வசனம் எழுதுறதுக்கு ஆளுகளே கிடையாதுங்க. நான் சொல்ற டவுட்னா, நம்ம டிஆர் கார்த்திகேயன் சிபிஐ இயக்குனராக இருந்தார்ல, அவர் ராஜீவ்காந்தி கொலைக்கேசை பத்தி ஒரு புக் எழுதியிருப்பார், அத மாதிரி ஒரு திரைக்கதை நீங்க படிச்சிருக்கவே முடியாது, அவ்வளவு சூப்பரா இருக்கு. திடீர்னு மண்டபம் சண்முகத்தை அவரே தொங்குறதுக்கு முன்னாடியே திடீர்னு அவர் மாமான்னு அறிமுகப்படுத்துவார், அடுத்து மூணாவது பக்கத்தில் வந்து மாமா சித்தப்பா இருப்பார். அதில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ராஜீவ்காந்தி வழக்கிலேயே அரசு சாட்சியம் 173 நினைக்கிறேன். இவரை மாதிரி ஒரு சூப்பர் திரைக்கதையால் பார்க்க முடியாது. அவர் தான் எனக்கு தெரிஞ்ச உலகத்திலேயே அந்த ஆசாயன் 173,
அந்த இந்த ஃபேன் இதுக்கெல்லாம் போடுமில்லங்க சார், ஃபேனுக்கு அந்த இதுக்கு என்னங்க அந்த கடிகாரத்துக்கு போடுங்க, அந்த 9 வால்ஸ் பேட்டரி, அதுக்கு பில் போட்டு கொடுத்தவர் அந்த உலகத்திலே அவர் ஒருத்தர் தானுங்க. நாளைக்கு வேணா நீங்கள் இந்த பூ மார்க்கெட் போனீங்கன்னா நாளைக்கு ஒரு முதல் மல்லிகைப்பூ வாங்கினா கூட பில் போட்டு கொடுப்பாங்க ஓட்டுக்கு. அந்த அளவுக்கான திரைக்கதை எழுதக்கூடிய ஆட்கள் காவல்துறையில் இருக்கிறார்கள். அவங்க மட்டும் எழுத வந்தால் வெற்றிமாறில் பொட்டி கட்டிட வேண்டியதான். உண்மையிலே வந்து அது வாய்ப்பே இல்லை என்பதுதான் என்னோடய நண்பர்களே. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து தொடர்ச்சியாக வந்து 80களில் மத்தியெல்லாம் வந்து இந்த ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் சொல்லப்படுகின்ற சர்வதேச பொது மன்னிப்பு இயக்கத்தில் வேலைகள் செஞ்சுட்டு இருந்திருக்கோம். ஆதங்கமாக இருக்கும். அப்போ பார்த்தா சிங்கானூரில் லாக்அப் டெத்து நடக்கும், அல்லது பேரூரில் ஒரு காவலில் சித்திரவதை பண்ணி கொண்டிருப்பாங்க. எங்களோட வேலையை வந்து இதுக்கான கையெழுத்து இயக்கங்கள் அப்படின்ட்டு அங்கங்கே தெருக்கூட்டங்கள் போடுறது, தெருநாடகங்கள் போடுறது, இதெல்லாம் பண்ணிருந்தோம். அந்த ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் வந்து இதுக்காகவே டார்ச்சர் இன் 80ஸ்னு சொல்லி ஒரு புத்தகம் கொண்டு வந்தாங்க. ஆக இந்த அளவுக்கு ஒரு காவல் சித்திரவதைங்கிற எந்த அளவு மனித கண்ணியத்துக்கு எதிரான விஷயங்கிறதுக்காக, இதே முன்னாள் அமைச்சர் அந்த சாதிக் பாட்சா வச்சு நாங்கள் ரேஸ் ஃபார் ரைட்ஸ்னு ஒரு ஊரில் கூட நடத்திருக்கோம், கோவையில் தோழன் சந்திரனுக்கெல்லாம் தெரியும். ஆக நாங்கள் எங்கெங்கோ ஒவ்வொரு மூலையில் செயல்பட்டு கொண்டிருந்த மனித உரிமைகளுக்காகவும் இந்த மனித மாண்புக்காகவும் குரல் கொடுத்துருந்ததை இந்த மனுஷன் ஒரு சினிமாவை எடுத்து நம்ம கையில் கொடுத்துருக்காருங்க. அந்த அளவில் நான் என் தோழனை வெற்றியாக பார்க்கணும். உண்மையில் கொடுமைங்க, இந்த காசிக்கு போனாலும் கரும்பும் தொலையாதுங்கிற மாதிரி உடுமலைப்பேட்டைக்கு போய் எனக்கு உபத்திரம் தெரியல. என் பொண்டாடி சும்மா இருக்காமல் எப்போ 3 நாளைக்கு முன்னாடிங்க போனால் அது ஒரு படங்க, தேட்டரில் போய் உட்காருறேன். அது அனைவரும் கேன்ஸுக்கோ இல்லைன்னா வந்து ஆஸ்கருக்கோ போகிறக்கான சகல வாய்ப்பு உள்ள ஒரு படங்க. அது என்னங்கிறது இல்லைங்க, இப்போ ஒரு மாபெரும் புரட்சிகர படம் ஒன்று வந்திருக்குங்க. அது என்னங்க, சேதுபதி. ஐயோ சாமி, நான் என்ன இருக்கா அவர் டைவர்ஸாக பண்ண முடியும் பொண்டாட்டி எந்த படத்துக்கு போனதுக்கு. அதில் வர்றாரு சேதுபதி, ஐபிஎஸ் வர்றாரு, எக்ஸாம் பார்த்த வைக்கிறார் போகிறார். அவன் அந்த படத்தில் அந்த பொண்டாட்டி மட்டும் 230 ரூபா தோசை சொல்கிறாங்க. அப்புறம் அவர் ஏய் பொண்டாட்டி, ஏய் குண்டாத்தி அப்படின்னு ஒரு 6400 ரூபா அந்த படத்தில் சொல்கிறாருங்க. பயங்கரமாக இருந்துச்சுங்க. உண்மையில் வெற்றிமாறன் மாதிரி ஆட்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கணும்னு வச்சா அவர் கையக்காலை கட்டி வாயில் துணியை பற்றி அந்த படத்தை 5 இடம் பாருங்க. அவ்வளோ ஒரு மாபெரும் காவியம் உண்மையிலேங்க. இந்த படம் பார்க்கறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல அடிபட்டு செத்தரலாங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஆயிட்டேன். அதே மாதிரி என்னன்னா, எனக்கு உண்மையில கடுப்பும் கோபத்தையும் வர வைத்த ஒரு படம் என்னன்னா, நான் தமிழ் சினிமா பார்த்து வெறுப்போடையும் வெளியே வந்த படம் வந்து அந்த இதுங்க உறுதிப்புணர்வு ஒரு படம். அதை விட ஒரு போலீஸ் டாக்குமெண்ட்ரி போலீஸே நினைச்சாலும் எடுக்க முடியாது. அப்படி அதுல வர்ற போலீஸ்காரர் வீடு நாய்க்குட்டியும் கூட மோசம் மோசம்னு அழகழகா இருக்கும். மக்களுக்கு அதை போராடும் கருங்குரங்க மாதிரி இருப்பான். அப்புறம் கணவன் வந்து கொல்லப்பட்டதே தெரியாம அந்த பெண்மணி வந்து கக்கூசுல் உட்கார்ந்து போசியில் சோறு எடுத்து சாப்பிட்ருக்கோம். உண்மையாகவே எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்ஸுங்கிற சட்டத்துக்கு மாறான படுகொலைகளை நியாயப்படுத்திய ஒரு படம் தான் அந்த குருதிப்புணங்கிற படம். அவ்வளோ வயிறு அந்த படம் பார்க்கும்போது. அதில் பார்த்தா மக்களுக்காக போராடுறேன்னு சொல்கிறேன்னு ஒரு பாலியல் வெறி பிடிச்சவனா, அங்கே உள்ள ஒரு சக தோழியை கௌதமியை ஒரு பாலியல் வல்லாத்காரம் பண்ணக்கூடியவனா அந்த படம்லாம் காமிச்சிடும். அவ்வளவு ஒரு ஆதங்கங்களுக்கு பற்றி தான் நாங்கள் ஒரு தமிழ் சினிமா பார்க்க வரமொழிய மற்ற அந்த படம் இந்த படம்லாம் பார்த்துட்டு வர்றதில்ல. எங்களுக்கு உன்னை விட்டால் கதி இல்லை, இளைய குடி கட்டி வழி இல்லைங்கிற மாதிரி நாங்கள் வச்சுக்கிட்டு வந்தவங்கள எங்களுக்கு கிடையாது படம் அப்படிங்கிறதான் நண்பர்களே. உண்மையிலே போனவர் இதே இடத்துல வந்து நம்ம அன்புக்குரிய தலைவன் பாலுமேந்திராவோட 2ஆம் ஆண்டு நினைவுக்கு நடந்துச்சு. அவரு தான் சொல்லுவார், எங்கிட்ட பேசுகிற ஒரு நாள் சொன்னார், பமரன் இவங்க இந்த கேமராவுக்கு பின்னாடி நடிக்கிற நடிப்பு இருக்குல்ல, அதை மட்டும் இவங்க கேமராவுக்கு முன்னாடி நடித்தாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் நேஷனல் அவார்டு கட்டாயம் கிடைக்கும் அப்படிம்பாரு. ஏன்னா அந்த அளவு பம்புவாங்க, இப்படிம்பாங்க, அது இங்கே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல, இப்படிம்பாங்க இப்படிம்பாங்க, அந்த அதெல்லாம் பார்த்து போய் தான் வந்து போய் சொன்னார். உண்மையில் வெற்றியை திட்டி நான் போனவான பத்திரிகையில் ஒன்று எழுதியிருந்தேன். அது இது ஒரு விளங்காதவங்க நம்மளால இந்த டிவி நடத்த எது கேட்கணும்னு அன்னைக்கான டாபிக் அன்னைக்கு மத்தியானம் தான் முடிவு பண்ணுவாங்க. முடிவு என்னன்னு பார்த்தா விசாரணை படத்தை பற்றின விவாதம். என்னடான்னு பார்த்தா அந்த விசாரணையை பற்றி பேசுறதுக்கு 5 பேர் வந்திருக்கிறாங்க. 5 பேரும் நீ சந்திரனோட லாக்கப் படித்து தொலைக்காட்டியும் பரவாயில்ல, படமாவது பார்த்து தெரிஞ்சுக்கோனா. 5 பேரும் படமா, நான் அந்த படத்தை பார்க்கல. ஆனால் இது போலீஸோடைய அதிகாரத்தை எல்லாம் கடுமையாக சொல்கிறாங்க. ஆனால் போலீஸ்க்கெல்லாம் அப்படி அதிகாரம் கிடையாது. ஏன்னா இந்தியன் போலீஸ் ஆக்டின்னு ஒன்று இருக்குது. ஏய் கேட்டது படத்தை பற்றி. அப்புறம் இன்னொரு ஆள் ஓய்வு பெற்ற மீசக்கார போலீஸ், இந்த படம் இது சகாயம் இதை எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு வெற்றிமாறன் பேன் இப்படி உட்காந்துருக்காரு மூலையில.
சகாயத்து அனுமதி வாங்கிட்டு தான் போட்டீங்களா? அவர் என்ன படம் நல்லா இருக்குன்னா அதுக்கு போடும். இப்போ லீலா மணிமே திட்டுச்சு கேட்டோம் போட்டோம். ஏயா சகாயத்துக்கிட்ட கேட்க வேண்டிய வேலையை வெற்றிமாறன் கிட்ட கேட்கிறேன். இந்த மாதிரி கூமாங்க உலகத்தில் வேணா இருப்பானா? என்ன கொடுமைனா அந்த தொகுப்பாளர் அந்த படத்தை பார்க்கலீங்க. பேச வந்த போலீஸ் அதிகாரி ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரியும் பார்க்கல. அப்புறம் நம்ம மாலனு அவரு அவர் தான் இதெல்லாம் கோவலன் வந்து ஏற்கனவே கஸ்டடி எடுத்து அது சிவப்பதிகார காலத்திலேருந்து இருக்காடா பாதிகளா. எப்படியா இப்படியா சிந்திப்பீங்க எனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு நான் அப்புறம் கடுப்பாக எழுதினேன். ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ஓய்வு பெற்ற எழுத்தாளர்னு போட்டுவிட்டேன். எழுத்தாளருக்கு ஓய்வு அப்புறம் உண்மையில எனக்கு இந்த படத்தோட சிஸ்டம் சிஸ்டம்ங்கிறத நாங்கள் ஒரு 20-30 ஆண்டுகளாக நெஞ்சு விலைக்கு தெருக்களில் போய் கத்தி நோட்டீஸ் கொடுத்து இந்த அமைப்பு முறைனா இப்படியா இந்த அமைப்பு முறையோட விதி இருந்தது புரிஞ்சுக்கியா புரிஞ்சுக்கியா நெஞ்சு விலைக்கு கத்தி சொல்லி விளக்க முடியாதை நாங்கள் பல 100 புத்தகங்கள் எழுதி விளக்க முடியாதை வெற்றிமன் படம் எடுத்து செஞ்சுக்கணும். அப்படி இந்த படம் பார்த்து இந்த அமைப்பு முறை என்னன்னு தெரியலையா நீரா ராடியா பேசின கேசட்டை கேளுங்க. இந்த சிஸ்டம்ங்கிறது எப்படி யார நீரா ராடியா யார் யாரும் பேசினா என்னென்ன பேசுனாங்க இந்த சிஸ்டம்ங்கிறது இந்த அமைப்பு முறைங்கிறது எப்படி அம்மனம் அணிக்குங்கிற அந்த ஒலிப்பதிவு கேட்டால் போதும். அதுதான் வந்து தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச காவல்துறை நிறைய நண்பர்கள் உண்டு, முத்துகள்கள் உண்டு, கர்கரைகள் உண்டு, அப்பாவிகள் பாதிக்கப்பட்டவர்கள் உண்டு. ஆனால் அவர்கள் மிக சொற்ப எண்ணிக்கையில் இருக்காங்க. அவர்களுக்கு அந்த அளவு வலு இல்லாமல் இருக்காங்க. அதுதான் இந்த விதத்தில் பார்க்கும்போது தமிழ் சினிமாவில் பார்க்கும்போது 10 நிமிஷம் முன்னாடி முடிச்சிடணும்னு நினைக்கிறேன் தலைவர். இதில் வேறு நம்ம கௌதம் சித்தார்த்தம் வேறு பம்பிட்டார். 23 பேர் கூட்டத்திலாம் பேசணும். அந்த 23 பேரத்தில் 22 பேர் சர்க்கரையெல்லாம் டீச் ஆடுவாங்க. அதுதான் அது மிக முக்கியமான இலக்கிய கூட்டத்துக்கான தகுதி. நீங்கள் அதை விட்டுட்டீங்க. இப்படி அந்த கடமை லீலா சொன்ன மாதிரி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அதெல்லாம் வந்து சித்திரவதிகளை நியாயப்படுத்துகின்ற படங்களாக ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய படங்களாக. அதில் பார்த்தா ஒரு ரிப்போர்ட்டரோட பர்ஸை திருடிடுவார் ஒரு போலீஸ்காரர். இவர் சாரி திருடன் உன்ன போலீஸ் வந்து விசாரிக்கும் ரெண்டு ஒன்று தான் மாறி மாறி வரும் அவ்வளோதான். அப்புறம் விசாரிப்பார் பிரியாணியெல்லாம் வாங்கி கொடுத்து சொல்லுங்கண்ணா சொல்லுங்கண்ணா உன்ன பத்திரிக்கையாக குதிப்பார். என்ன இப்படி கேட்குறீங்க 4 அடி அடித்தாலும் அதுக்கு தான். அப்புறம் சத்யராஜ் பெண்ட் எடுப்பார் அவர் உண்மையை சொல்லுவார். இப்படி நீங்கள் உண்மை என்று சொல்லி ஒப்புதல் வாக்குமூலம் எத்தனை பொய்யாக இருக்கின்றன. பேரறிவாளன் தான் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தார்னு சொல்லி பேரறிவாளன் ஒப்புதல் வாக்குமூலத்தை பதிவு செய்த தியாகராஜன் ஐபிஎஸ் தன் மனசாட்சி உறுத்த அவன் சொன்ன வாக்குமூலத்தை முழுமையாக பதிவு செய்ய அவன் விட்டு விட்டேன் ஒருத்தனை தூக்கில் தொங்க கொடுக்கூடாதுன்னு வந்தான். அப்படிப்பட்ட ஆட்கள் உண்டு. ஆனா இதுல இது நமக்கு என்ன பிரச்சனைங்க இந்த காலேஜில் தசிக்கல எப்பவுமே இந்த பிட் எடுத்துட்டு போயே வழக்கமா அது விட்டுட்டுனா எந்த இடத்துல விட்டுட்டேன்னு ஒரு இப்படி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த மாதிரி வந்துச்சு. காக்க காக்க அந்த இந்த சிவபதியில் வந்து நான் இன்டர்வியூக்குள்ளேயே தான் பொண்டாட்டி கொண்டுருவான்னு பார்த்தேன். கொல்லவே இல்லைங்க பாவி இன்னும் படம் முடிஞ்சு கொல்லிங்க. ஆனால் அவ்வளவு ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா அப்புறம் என்னென்னா யாராவது அசிஸ்டன்ட் டைரக்டர் ஐடியா கொடுத்துருப்பாங்க இல்லை சார் காக்க காக்காலையும் பொண்டாட்டி போட்டு தள்ளிட்டானுங்க அதே மாதிரி வேட்டையாடு விளையாடுன்னு போட்டு தள்ளிட்டாங்க அப்போ இதில் வந்து இவ்வளோ உயிரோடு வச்சுருக்கணும் அப்படின்னு யாரோ பயங்கரமாக ஒரு ஐடியா கொடுத்ததுனால ஒரு விட்டார் போகணும். ஆக கொஞ்சமாக ஆறுதலாக வந்த படங்கள்னு சொல்கிறது வந்து என் தோழன் ராம் எடுத்த கற்ற தமிழ் இந்த சிஸ்டம் எப்படி இருக்குங்கிறத. இந்த அமைப்பு முறையோடைய ஒரு அவலமான அசிங்கமான கோரமுகத்தை அது தொட்டு காட்டுச்சு. இன்னொன்று சட்டையராக நக்கலாக சொன்னாலும் கூட நண்பன் நலன்குமார சாமியுடைய சூதுகவும் அது சூப்பராக சொல்லிச்சு. அவர் நம்மளை மாதிரி எகத்தாளமாக சொல்லிப்பாரியோ அந்த என்கவுண்டர் போலீஸ் என்னென்னமோ பில்டப் கொடுப்பாங்க கடைசியில் அவர் பொச்சில் சுட்டுருவார். அவர் அட வாயா பின்னாடி சுட்டுக்கிட்டான் அப்படி மாக கூப்பி அந்த மாதிரி அதே மாதிரி மௌனகுரு மாதிரி படங்கள் அப்படியெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த இது நண்பர்களே கடைசியாக பேசி முடிக்க முடியாது ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி விடைபெறேன். நான் இதை பற்றி இந்த இணையதளத்தில் வந்து ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டேன் வெற்றி படம் பார்த்தோன்னே. இந்த மாதிரி எண்ணற்ற இயக்கங்கள் செய்ய வேண்டிய பணியை பல 100 புத்தகங்கள் செய்ய வேண்டிய பல பணியை வெற்றிமாறனின் இந்த படம் சாதித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஏன்னா இன்றைக்கெல்லாம் ஃபேஸ்புக்கில் போட்டதான் அங்கே இப்போ எங்கள் அப்பத்தா கிட்ட பேசினாலே அவன் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்தா தான் நான் பேசுகிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டோம். நான் வெற்றிமாறனுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த விசாரணை படம் இதோடு நிற்கக்கூடாது. என்னென்னமோ இந்த சிங்கம் குரங்கு கருங்குரங்கு இதெல்லாம் வந்து பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 5 எல்லாம் வருது
தயவுசெய்து இந்த படம் விசாரணை போல பல பாட்டுகள் வரணும். ஒண்ணு வெற்றிமாறன் பிடிச்சதுக்கு என்ன தீர்வு சொன்னா, நான் அவர் என்ன லேகி வியாபாரியா வைத்து வலிக்குது, இத நம்ம ஆளு எங்க போனாலும் பிடிச்சிக்குவோம். ஏய் இதெல்லாம் சொல்றல, ஒரு தீர்வை சொல்லு. ஏயா அவன் ஒண்ணு முடிஞ்சு ஒரு சினிமா எடுத்திருக்காயா, என்ன பண்றது, இவ்வளவு கன்றாவி மதியில் ஒரு படம் எடுத்து வந்து மூணு நாள் ஓடுறதுனால தண்ணி குடிக்கணும். தீர்வை சொல்லலாம், என்ன சர்வரோக நிவாரணியை வச்சிருக்கிறாரு, அதெல்லாம் இல்லை, நம்ம தீர்வை நம்ம தேடுவோம். மறுபடியும் அவரே வாத்தியாராக்கணுங்கிற நண்பர்களே, இந்த விசாரணை இந்த ஒரு பாட்டோட நிற்கக்கூடாது. அதே மாதிரி கோர்ட்டு பல்வேறு விஷயங்கள் செயல்படுவார், அவர் தொடர்ந்து பண்ணுவார் நினைக்கும். அது நம்ம அத்தனை பேரும் கொடுக்குற ஒத்துழைப்பில் இந்த மனிதன் இருப்பான். அதை விட முக்கியமாக ஏன் தோழன் எங்கள் ஊருக்காரன்னு சொல்லலன்னா அது மரியாதை இல்லை. எப்பவுமே உள்ளூர் குளத்துக்கு வந்து மரியாதை கிடையாதுங்க. ஆனால் நம்ம ஊர் கோயிலெல்லாம் குளமாக தீர்த்துமே இல்லைன்றான், இங்கே மகாமகம் தான் போகணும், அதுதான் தீர்த்தம். அதனால என் தோழன் சந்திரகுமார் நாங்கள் பேசவே மாட்டோம். அது கேன்ஸுக்கு போய் வந்தால் தான் நான் கோயம்புத்தூர்லேருந்தே பேசுவேன் கூட. ஆக இந்த லட்சணத்தில் நாம் பாராட்டுகிறோம், ஒவ்வொருத்தரையும் கொண்டாடுகிறோம். அப்படின்னு சொல்லி என் பேச்சை சகிச்சுட்டு உங்களுக்கு நன்றி, வணக்கம். பாமரன் சொன்னது சரிதான். என்ன மாதிரி ஒரு பயந்தாங்குழியை நான் பார்த்ததே இல்லை. வேடியப்பண்ட சொன்னேன், இந்த மாதிரி என்னை விட்டுருங்க, என் படம் வந்து நான் இப்போ சமீப காலத்தில் படமே பார்க்கறது இல்லை. ஏன்னா பெரிய உண்மைதான் பேசணுங்கிற ஒரு ஒரு வீக்னஸ் இருக்கு, அதனால விமர்சிச்சிடுறோமா. அதை வந்து இயக்குநர்கள் வந்து ரொம்ப விரோதமாக நினச்சி உயிர்மை ஆசிரியருக்கு ஃபோன் பண்ணி சாரு கெட்டவன் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்கிறாங்க. அப்புறம் மேடைகளில் இந்த மாதிரி விழாக்களில் கை கொடுத்தோம்னா உதறிட்டு போயிடுறாங்க. நான் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டேன் அதில். ஒரு நான் மதிக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஒரு சகிருதியர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபெலோ டிராவலராக நினைக்கிற ஒருத்தர் வந்து கை கொடுக்கும்போது எல்லாருக்கும் எதிர்க்க வந்து உதறிட்டு போயிட்டாரு. அது அந்த மாதிரியான வெறுப்பை ஏன் சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம உண்மையை தானே சொல்கிறோம் அப்படின்னு நினச்சி, ஆனால் அவங்க வந்து அதை வந்து ஏதோ விரோதத்தில் இவன் எழுதியிருக்கான்னு நினச்சிடுறாங்க. அதனால நான் இப்போ வந்து படமே பார்க்கறது இல்லை. அதனால இந்த விசாரணையையும் நான் பார்க்கலை. ஆனால் நான் வந்து வெற்றிமாறனோட அத்தனை படங்களையும் பார்த்து ரொம்ப ரசித்து, நான் அவரை பார்க்கும்போதில் நான் உங்களோட ஃபேன் அப்படின்னு சொல்லுவேன், எழுதியும் இருக்கேன். ஆனால் என்ன பிரச்சனைனா, வெற்றிமாறனை திட்டி எழுதியிருந்தால் அவர்கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க, அதை பாராட்டி எழுதுனா சொல்ல மாட்டாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை. அது மாதிரி கமலோட சண்டை, எல்லாரோடையும் ஒரே தகராறா. பாரதி ராஜாவோட படத்தை பொம்மலாட்டம் வரைக்கும் ஒவ்வொரு படத்தை பற்றியும் பெரிய ஆய்வு கட்டுரை பாராட்டி புரிகிற மாதிரி நான் ரொம்ப பாராட்டி, நான் தமிழில் வந்து ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு ஒரு ஆசான் அப்படிங்கிற அளவுக்கு நான் வந்து பார்க்கறது பாரதி ராஜா. ஆனால் அவர்கிட்ட யாருமே இதை சொல்லியிருக்க மாட்டாங்க, என்ன திட்டி இருந்தால் சொல்லியிருப்பாங்க, அவன் அந்த ஆள் உங்களை திட்டி எழுதியிருக்கான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி திட்டுறது மட்டும்தான் போகுது, பாராட்டுறது போகிறது இல்லைங்கிறதுனால எழுதுறது இல்லை, பார்க்கறது இல்லை படம். அவர்கிட்ட அப்புறமா நான் விசாரணை வந்து பேசணுன்றதுனால நேற்று போய் பார்த்தேன். பார்த்த உடனே என்ன பண்ணிட்டேன், இன்னைக்கு ஃபோன் பண்ணி நான் வரல, என்ன விட்டுருங்க, நான் வேற வெற்றிமாறனோட ரசிகன், இப்போ வந்து கொஞ்சம் மாறுதல் ஆயிடுச்சு, நான் வந்து விட்டுருங்க அப்படின்னு. இல்லை இல்லை, நீங்கள் வந்து கொஞ்சம் பாலிஷ்டாக பேசிடுங்களேன் அப்படின்னு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், எனக்கு நான் வாங்கின அடியெல்லாம் ஞாபகம் வந்துச்சு உங்கள்கிட்ட. நான் ஒரு ப்ராக்டிக்கலாக காமிச்சிட முடியும், இந்த பல்லு வேற உடஞ்சி போச்சு. ஒன்றும் இல்லைங்க, சமீபத்தில் கருத்து சுதந்திரம் பற்றி, பெருமாள் முருகனை பற்றி ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அப்போ கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு இது, அப்போ நான் பெருமாள் முருகனோட நாவல் வந்து அப்படி ஒன்றும் பெரிய இதாக இல்லை, ரொம்ப மீடியாக்கிற நாவல்னு சொல்லிட்டேன். என்ன அடிக்க வந்துட்டாங்க, ஒன்றை அடிக்காமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தையால் திட்டி. ரெண்டு நாள் நான் வந்து மயிலாப்பூரில் போலீஸ் ப்ரொடெக்ஷனோட வாக்கிங் போயிட்டு இருந்தேன். கருத்து சுதந்திரத்துக்காக போராடுறவங்க அப்படிப்பட்ட ஒரு சமீபத்தில், ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வருஷம் வச்சுங்களேன். ஸோ அப்படி ஒரு மாதிரியான ஒரு கருத்து சுதந்திரம் பற்றி பேசும்போது கூட இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது விட்டுருங்க வேடியப்பன். அது மட்டும் இல்லாமல் சினிமாங்கிறது இங்கே மதம். இன்றைக்கி தான் ஒருத்தர் சொன்னார், இதை நீங்கள் நிச்சயமாக கோட் பண்ணுவீங்க, ஆனால் என் பேரை சொல்லிடாதீங்க அப்படின்னாரு. என்னென்னா, இங்கே ஜெயலலிதாவை கிரிட்டிசைஸ் பண்ணலாம், கருணாநிதியை கிரிட்டிசைஸ் பண்ணலாம், எல்லாரையுமே கிரிட்டிசைஸ் பண்ணலாம், ஆனால் சினிமாக்காரர்களை கிரிட்டிசைஸே பண்ண முடியாது, நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு சொன்னார். இப்படி ஏன் தெரியுமா, சினிமாங்கிறது மதம். இங்கே நம்ம ஊரில் சினிமாங்கிறது ஒரு மதம். என்னென்ன சினிமா கலைஞர்களை வந்து திட்டி நான் வந்து அடி வாங்குறதோ திட்டு வாங்குறதோ எனக்கு நான் ஆசையா இல்லை. அதனால தான் லீனா வந்து என்ன போய் செக்யூரிட்டியாக வந்துடுறியா அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து என்ன இப்போ சொல்ல போகிற விஷயம்லாம்,
அவங்களாவது மயிலிற கால வருடுற மாதிரி இருந்துச்சு. சில கேள்விகள் கேள்விகள் நாம் சொல்ல போகிறது நிச்சயமாக அடி வாங்குற மாதிரி தான் இருக்கும். அதனால கொஞ்சம் வேடியை பண்ண நான் சொல்லிட்டேன், இல்லை பாலிஷ்டாக சொல்லுங்கன்னாங்களா சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு இன்னைக்கு ஏன் தெரியுமா லேட்டாக வந்தேன், பாதியில் ஓடிட்டேன் வீட்டுக்கு, எனக்கு வாங்கின அடியெலாம் ஞாபகம் வந்துருச்சு. அப்புறம் வந்து வேடியப்பன் வந்து நான் அந்த டாக்ஸியை வந்து க்ளோஸ் பண்ணேன்னா உடனே ஃபோன் பண்ணிட்டாரு, நீங்கள் என்ன இப்போவே க்ளோஸ் பண்ணிட்டீங்களே டாக்ஸியை. அப்படியா, உங்களுக்கு அங்கே தெரிஞ்சிருச்சா? ஏன்னா அவரு தான் கேப் போட்டு கொடுத்தாரா, அது தெரிஞ்சு போச்சு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சி ஒடையாந்ததுல தான் லேட்டு. ஸோ இப்போ வந்துடும், நம்ம வந்து பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். பாயிண்ட்ஸ் குறிச்சிட்டு வந்திருக்கேன், அதை பற்றி பேசிடுவோம். என்னென்னா இந்த படம் முழுக்க முழுக்க வாயரசத்தை தான் கொண்டாடுது. இந்த மாதிரியான வன்முறை கஸ்டடியல் இது எல்லாமே இதுவரைக்கும் பல படங்களில் பார்த்ததுன்னு பல பேர் சொன்னாங்க. போலீஸ் எங்கே இருக்குன்னா தனியாக ஒரு எங்கேயோ ஒன்று இல்லை, நீங்களும் நானும் தான் போலீஸ். போலீஸ் நம்ம ஹெட்டில் இருக்கான். அந்த டெல்லியில் நடந்துச்சுல நிர்பயா ரேப், அந்த அஞ்சு பேரையும் நம்ம தனியாக பார்த்தா இதே இந்த குண்டு மொட்டை போலீஸ் அடிக்கிற மாதிரி தான் அடிப்போம் இல்லையா? அப்ப வயலன்ஸ் எங்க இருக்கு? போலீஸ்னு தனியா இருக்கானா? நம்ம தான் இந்த மண்டைக்குள்ளதான் வயலன்ஸ் இருக்கு. போலீஸ் இங்க இருக்கான், நம்ம தான் போலீஸ். வன்முறை தனியா இல்லை. அப்போ ஒரு ரேபிஸ்ட நீங்க எப்படி டீல் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு. அப்போ இந்த படம் வன்முறையை வந்து கிராஃபிக்காக ரொம்ப டீட்டெயில்டாக காமிக்கிறதன் மூலமாக ஒரு பாமர ரசனையை தான் தூண்டிவிடுது. அதனால பாமர மக்கள் பார்க்குற ஒரு கமர்ஷியல் பாமரத்தனமான படத்துக்கும் இதுக்கும் அடிப்படையில் வித்தியாசம் இல்லை. இது ஒரு சீரியஸான படமாக எனக்கு படலை. நீங்கள் இது ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்னா நான் வந்து ஆடுகளை மாதிரி சமீபத்தில் பார்த்தேன், இந்த ஒரு இறுதி சுற்றுனு அருமையானால ஜாலியான படம் அந்த மாதிரி நான் பார்த்துட்டு நானும் ஓடிடுவேன். ஆனால் இது மாற்று சினிமா, இது ஒரு தீவிரமான சமூக பிரச்சனையை சொல்லுது அப்படின்னு சொல்லும்போது பெரிய பிரச்சனை வருது. அது அதுதான். அப்புறம் இந்த லாடம் கட்டுறது எல்லாமே இந்த அந்த நிமிஷம் முதல் நிமிஷத்துலேருந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் முழுக்க செயற்கையாகவே இருக்குது, ஆத்தென்டிசிட்டியே இல்லை. எப்படின்னா அந்த லாடம் கட்டுற சீன் வருது இல்லை, அந்த லாடம் கட்டிட்டு அதுக்கப்புறம் நடக்க முடியாது. ரெண்டு மாசத்துக்கு அவன்லாம் ஜாலியாக போய் சாப்பிட்றான், பிரியாணி சாப்பிட்றான், வரான். அப்புறம் எல்லாம் வந்து அந்த போலீஸ் எல்லாம் போலீஸ் இந்த போலீஸ் ஸ்டேஷனை வந்து தூய்மைப்படுத்துறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அது எதுவுமே ஒரு அரை ஒரே ஒரு அரை பலமாக வாங்கினீங்கன்னா ரெண்டு நாள் ஆகுங்க அந்த அதிர்ச்சியிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு. அதுவும் போலீஸோட அடியை வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா ரெண்டு மாசத்துக்கு எழுந்துக்கவே முடியாது. அப்ப அதுல சொல்லப்படுறது எல்லாமே இப்ப இது வந்து இதுதான் பிரச்சனையா இருக்கு. இந்த மாற்று சினிமாவில் வர்ற பிரச்சனை எல்லாமே ஒரு வெட்டியான் வந்து ஒரு பத்து பேரை அடிக்கிறான், அதெல்லாம் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது விஜய் படத்துக்கும் இதுக்கும் வந்து பார்வையில நம்ம சினிமா ரசனையில எந்த வித்தியாசமும் இல்லை. இதுல வர்ற அந்த ஹீரோ இருக்காருல்ல, அந்த ஹீரோ தான் விஜய் மாதிரி தான். அவர் வந்து அடிக்க அந்த போலீஸ் குண்டன் அந்த மொட்டை அடிக்க அடிக்க நிமிந்து நிமிந்து நிற்பாரு. அதுதான் வந்து எம்ஜிஆர், அதுதான் விஜய், அதுதான் அஜித். ஒவ்வொரு டெரரிஸ்டும் ஒவ்வொரு ரெவல்யூஷனரியும் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்ட ஒவ்வொரு கம்யூனிஸ்டும் எந்த ஒரு ஆளும் போலீஸ் கிட்ட அது சமூகத்துக்கு எதிராக இருக்கிறதாக கருதப்படுற ஆட்கள் உடனே சூசைட் பண்ணிக்குவாங்க, அடியை தாங்காம போட்டு கொடுத்துருவாங்க, எல்லாரையும் சொல்லிடுவாங்க. அடி வந்து அவ்வளவு கொடூரமானது தெரியும், அதனாலதான் சயனைட் வச்சுக்கிட்டே இருக்குது முழுங்கிறது. அப்படிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. அடுத்தது அந்த ஏழைகளை திட்டுனா அதுவும் அந்த சினிமாவை எப்படி திட்டுனா ஒத்துக்க மாட்டாங்களோ அது மாதிரி ஏழைகளை திட்டினாலோ ஏழைகளை விமர்சித்தாலும் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பதிவு இருக்கு. அது ஒரு மாற்று சினிமாவோட டெம்ப்ளேட்டாகவே இருக்கு. அதுவும் நான் இந்த படத்தில் பார்த்தேன். அடுத்தது இந்த படத்தோட மியூசிக் தான் வந்து மாடல், இதுதான் நம்ம அப்படின்னு வந்து ஒரு நண்பர் சொன்னாங்க. அது ஒரு கருத்து, அது ஒரு நிச்சயமான ஒரு நல்ல கருத்து. அதை மாதிரி நான் ஒரு நல்ல கருத்து சொல்கிறேன். ஐ மே பி ராங், இப்போ நான் சொல்கிறது எல்லாமே தப்பாக இருக்கலாம், ஆனால் இதெல்லாம் ஒரு கருத்தாக நான் என்னோட கருத்தாக வைக்கிறேன் அப்படிங்கிறது தான். என்னை நீங்கள் டிஸ்ப்ரூவ் பண்ணி இதெல்லாம் தப்புன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்போ ஆஹா, எனக்கு எப்போதுமே பாராட்டுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், கொண்டாட்டமான ஒரு மனநிலை உள்ளவன். அப்போது அது இது ஒரு கருத்து. இந்த படத்தின் இசை தான்
நீங்கள் அமைக்கக்கூடாததுக்கான மாடல். இப்படி இசை அமைக்கவே கூடாது. அவன் அடிக்கிறான் போலீஸில், இவன் இங்கே வந்து வயலின் இதாகிட்டு இருக்கு, என்னமோ சிம்பனி ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் இசை எப்படி இருக்கணும், அல்லது மாற்று சினிமா எப்படி இருக்கணும், ஸ்டேட் வயலன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா கோர்ட்னு ஒரு மராட்டி ஃபிலிம் இருக்கு, அதை பாருங்க. விசாரணைக்கு விசாரணை பேட் ஃபில்ம், மாற்று கோர்ட், ரெண்டையும் நீங்க பார்க்கலாம். நீங்க பார்த்து நீங்க முடிவு பண்ணுங்க. அதுல வர்ற ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு விஷயமும், ஒரு ஒரு சீன் வந்து அதுல வந்து அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து அந்த அந்த இந்த மாதிரியான ஒரு ஒரு குற்றம் செய்யாத ஒரு ஆளை மர ஒரு 10 ஆண்டு சிறை தண்டனை கொடுக்கணும்னு அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அந்த பொம்பளை வந்து சொல்லும் போது, அந்த பொம்பளை பாவம் வீட்டில் வந்து சமைச்சிட்டு ஹஸ்பண்ட் வந்து டயபெட்டிஸ் அதுக்கு வந்து சமைச்சிக்கிட்டு அவரோட சேர்ந்து ஒரு மராட்டி ஃபிலிம் போகிறாங்க. அந்த மராட்டி ஃபிலிமில் என்ன, அந்த மராட்டி ட்ராமா, அந்த மராட்டி ட்ராமாலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டிவி சீரியல் மாதிரி இருக்கும். அதில் வரும் ஒரு வசனம் வரும், இங்கே வர்ற மகாராஷ்டிரா தேசத்துக்கு வர்ற அகதிகள் எல்லாம் நம்ம வந்து கொண்டாடிக்கிட்டு கிடக்கிறோம், மகாராஷ்டிரா மகாராஷ்டிரர்கள் மராட்டியர்களுக்கே அப்படின்னு நம்ம சொல்லும்போது எல்லாம் கை தட்டுவாங்க. இந்த மாதிரியான நேஷனலிசம் பேசிக்கிட்டு இருக்கிற முட்டாள்கள் தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராகவும், இந்த மாதிரியான எல்லாருக்கும் சிறை தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய கோர்ட்லையும் இருக்காங்க. என்ன அந்த படத்தில் சொல்கிறான், இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு க்ஷணம் க்ஷணமாக அந்த படத்தை வந்து ரசிக்கக்கூடியதாக இருக்குது. அதுதான் வந்து ஒரு இடத்துல அந்த கோர்ட்டு சீனில் அந்த ஆளோட காட்சி முடிஞ்சிடும், அப்புறம் ஏன் இன்னும் காமிச்சிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அது அது முடிஞ்சாச்சு, அடுத்தது அந்த ஜட்ஜ் வந்து அடுத்த கேஸ், இவர் கிளார்க் வந்து அடுத்த கேஸ் நம்பர் 353 அப்படின்னு வாசிப்பார். அங்கே வந்து ஜெர்சி ஃபெர்னாண்டஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணு வரும், வருவாங்க. வரும்போது ஆங்கிலோ இண்டியன், அவங்க வந்து இவர் ஜட்ஜி சொல்லுவார், நீங்கள் ஸ்லீவ்லெஸ் போட்டிருக்கிறீங்க, இது வந்து கோர்ட்டோட ட்ரெஸ் கோடுக்கு எகென்ஸ்டாக இருக்குது, உங்களை வந்து நான் இன்னைக்கு கேட்க முடியாது, அவுட், அவ்வளோதான். இப்படி இருக்குங்க படம், ஒவ்வொரு க்ஷணத்துலையும் அந்த வயலன்ஸ்ங்கிறது எப்படி சுற்றி சுற்றி அடிக்குது. ஒரு ஒரு ஸ்தாபனத்தை மட்டும் அவன் புரி புரி வைக்கிறதே கிடையாது, அது அந்த அந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளே மாட்டவே கூடாது. அது ஒன்று. அடுத்தது அதுதான் அந்த அமுதன் பேசுனதுக்கான பதில் தான் சொல்லிட்டேன். அகஸ்தோ போவால்னு ஒரு ஆள் இருக்காரு, அவர் தான் அந்த போலீஸ் வந்து மண்டையில் இருக்கிறது அப்படின்னு சொன்னது. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன், என்னன்னா அந்த வன்முறைங்கிறத வந்து நம்ம எப்பவுமே போலீஸை எதிர்த்து பேசுறது, ஒரு சிஸ்டத்தை எதிர்த்து பேசுறது ரொம்ப சுலபம், அதுல வந்து எந்த விதமான டிரான்ஸ்கிரசிவ் எலமெண்ட்டும் இல்லை. இப்போ உதாரணமாக நான் வந்து இந்த டெல்லி சம்பவம், அந்த நிர்பயா, அந்த ரேபிஸ்ட்களை நம்ம எப்படி டீல் பண்ணுவோம், அப்படி தானே உதப்போம்லாம் சொன்னேன்ல. லா காலேஜில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அதை டிவியில் போட்டு போட்டு காமிச்சான். ஒரு பையனை ஒரு 10 பேர் சேர்ந்து அடிக்கிறது பார்த்துருக்குறீங்கல்ல, லா காலேஜ் ஹாஸ்டலில் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால். அதுதாங்க விஷயம், அந்த அந்த 10 பசங்களும் நம்ம தாங்க, நம்மளுடைய பையனுங்க, நம்ம அந்த வயசில் இருந்தாலும் அப்படி தான் இருப்போம். இன்னொன்று, அதுக்கு முந்தின சீன் அதே சம்பவத்தில் அந்த பையன் என்ன தெரியுமா பண்ணா, ஒரு அருவாளை எடுத்துக்கிட்டு குத்துறதுக்கு வெட்டுறதுக்கு ஓடுனான். அதனால தான் அவனை போட்டு 10 பேர் அடி அடின்னு அடித்தாங்க. அது விஷுவலாக நமக்கு காமிச்சாங்க, ஃப்ரம் த பிகினிங் உருவாக்கிக்கிட்டு இருக்கு, அதை நம்ம பார்ப்போம் அப்படி சொல்லி என்றைக்கு நான் வெற்றி மாறனுக்கு ரசிகனாக இருப்பேன். தமிழ் சினிமாவை உலக அரங்கில் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை பெற்று தந்திருக்கக்கூடிய வெற்றி மாறனுக்கு என்னுடைய முதல் பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன். இலக்கியத்தையும் சினிமாவோடு சேர்ந்து கற்க வேண்டும் அப்படிங்கிறத ஒரு வாழ்க்கை நெறியாக கொண்ட ஒரு இயக்குநராக இருந்த பாலு மகேந்திரா அவர்களுடைய மாணவர் என்பதால் ஐயா பாலு மகேந்திரா அவர்களையும் நான் இந்த கணத்தில் நினைவு கொள்ந்தேன். அவருடைய மாணவராக இருக்கிறாருங்கிற அந்த பெருமைக்காகவும் அவரை நான் வாழ்த்துறேன். அவர் ஒரு தேர்ந்த படிப்பாளி, ஓநாய் குல சின்னம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வந்து தமிழில் அவர் வந்து உரிமை வாங்கி வெளியிட்டிருக்கிறாரு. நான் அறிந்தவரை தமிழில் அப்படி வேறு யாராவது இயக்குநர்கள் செஞ்சுருக்காங்களான்னு தெரியல. இன்னொன்று, இந்த படம் வெனிஸ் திரைப்பட விழாவில் கலந்து கொண்டதோடு மனித உரிமைக்கான விருதை பெற்றிருக்கிறது. எனக்கு அதுதான் முக்கியமானது. ஒரு திரைப்படம் சிறந்த திரைப்படத்துக்கான விருது பெறுவது என்பது தமிழில் புதியது அல்ல. இதற்கு முன்பு சில திரைப்படங்கள் அந்த விருதை பெற்றிருக்கின்றன, ஆவணப்படமாக இருக்கலாம், அல்லது பல்வேறு உலக திரைப்பட விழாக்களில் தமிழ் திரைப்படங்கள் முக்கியமாக காட்டப்பட்டிருக்குது,
மணிரத்னம் அவருடைய படம் துவக்க படமாகவே கூட காட்டப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு படம், அதுவும் தமிழ் படம், சர்வதேச அளவில் மனித உரிமைக்கான அந்த ஃபியூச்சர் ஃபிலிம்க்குரிய விருதை பெறுவது என்பது நான் அறிந்தவரை இதுதான் முதல் முறை. அது வந்து ஒரு மிகச்சிறப்பான ஒரு விஷயம் நினைக்கிறேன். அது என்ன, மனித உரிமைக்காக எதுக்கு ஒரு திரைப்படத்துக்கு விருது கொடுக்குறாங்க? மனித உரிமையை ஒரு திரைப்படம் எப்படி காப்பாற்றிட முடியும்? முக்கியமான ஒன்று, மனித உரிமையை மீறல் அப்படின்னா யாரால யாருக்கு நடக்குது? சாதாரண மனிதர்கள் ஒருவரை ஒருவர் அவர்களுடைய மனித உரிமையை மீறுறாங்களா? என்ன மீறுகிறது? அன்றாட வாழ்க்கையில் நடக்கத்தானே செய்யுது. ஒரு அமைப்பு, அதிலும் குறிப்பாக காவல்துறை, அது அவர் நண்பர் சொன்னது போல் மக்களை அரவணைக்கக்கூடிய, வழிகாட்டக்கூடிய, பல நேரங்களில் உதவி செய்வதாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, ஒருவரை குற்றவாளியாக்கி அவர் மீது வன்முறையை செலுத்தி, தேர்ட் கிரேட் வயலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு மூன்றாம் தரமான வன்முறையை அவர் மீது செலுத்தி, அவரை வந்து உடலளவிலையும் மனதளவிலையும் அவருடைய குற்றத்தை ஒத்துக்கொள்ள வைத்து நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்வதே ஒரு மனித அவமதிப்பினுடைய மிக உச்சம். அதைத்தான் ஒரு திரைப்படம் காட்சிப்படுத்தியிருக்கு. அதுவும் மிக உண்மையாக காட்சிப்படுத்தியிருக்குங்கிறதுக்காக தான் அந்த படத்துக்கு அந்த விருது கிடைச்சிருக்கு. அந்த வகையில் பார்த்தா இந்த மனித உரிமையை பற்றிய குரல் இந்தியா முழுவதும் ஒலிக்கும் போது தமிழில் தான் மிக குறைவாக ஒலித்திருக்கு. தமிழில் நான் அறிந்த வரைக்கும் மனித உரிமை பற்றி இடதுசாரி தோழர்களும் அல்லது நக்சல் அமைப்பை சேர்ந்தவங்களும் அல்லது தீவிரமான சிந்தனையாளர்களும் இது குறித்து பேசியிருக்காங்களே தவிர, ஒரு பொது வெளியில் மனித உரிமை மீறல்கள் எங்கே நடக்குது, எப்படி நடக்குது, ஏன் நடக்குது, அது குறித்த ஒரு சிந்தனையை நான் அறிந்த வரைக்கும் பொது வெளியில் நிகழ்த்தப்படலை. ஒரு திரைப்படத்தின் வழியாக இது அதற்கான ஒரு சாத்தியத்தை உருவாக்கி இருக்கிறது என்பதுதான் என்னை போன்ற ஒரு எழுத்தாளனுக்கு இதை பாராட்டுவதற்கான முதல் நோக்கமே. ஏன்னா அது மனித உரிமைக்கான ஒரு விருதை பெற்ற உடனே இந்த படம் என்ன மனித உரிமை மீறலை பேசுது, அது சரியா தவறா, இந்த படம் நல்ல படமா நல்ல படம் இல்லையா, இந்த படத்தில் எனக்கு என்ன பிடித்திருக்கு, இந்த படத்தை ஏன் கொண்டாடுவோங்கிறது ஒரு தனியான நம்முடைய கருத்தியல் சார்ந்த, இன்னும் சொல்லப்போனால் திரைப்படத்தை நாம் எப்படி பார்க்குறோம், அதிலிருந்து நாம் அதை எதை புரிஞ்சுக்கிறோம், இன்னொன்று எதற்காக அதை கொண்டாடுகிறோங்கிறத தனிப்பட்ட விஷயம் அதல்ல. ஆனால் இந்த படம் ஒரு கருத்தியலை முன்வைக்கிது. அந்த கருத்தியல் ஒரு பொழுதுபோக்கு சினிமாவுக்குள்ள புதிய விஷயம். ஏன்னா இப்படி ஒரு படத்தை ஆவணப்படமாக எடுக்கலாம், அந்த ஆவணப்படமாக இன்னும் கூட காத்திரமாக இன்னும் கூட அதிக நேரம் ஓடக்கூடிய ஆவணப்படமாக எடுக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் இது ஒரு பொழுதுபோக்கு சினிமாவுக்குள்ளேயே தான் எடுக்கப்பட்டிருக்கு. அவர் ரொம்ப கிளியராக தான் இருக்கிறார், நான் இப்படியான ஒரு அரங்குக்குள்ள கூடி தான் என்னுடைய மாற்று முயற்சிகளை செய்ய போகிறேன், அப்படி தான் செய்கிறேங்கிறார். அப்படி செய்யும் போது அவர் என்ன செய்ய விரும்புகிறார்? பொதுவாக திரையில் வந்து நாம் வந்து திரையினுடைய ஒவ்வொரு நிமிடமும் நம்மளை பரவசப்படுத்தணும், மகிழ்ச்சிப்படுத்தணும்னு நினைக்கிறோம். நிறைய நேரம் நம்ம விரும்புகிறோம், விரும்புகிறத அங்கே இயக்குனர் வந்து நம்ம கூட காட்டிக்கிட்டே வராரு. ஒரு மிட்டாய் கொடுக்கறது போல் நம்மளை படம் முழுவதுமே ஒரு சுவையை விட்டிக்கிட்டே இருக்கிறது தான் அவருடைய வேலை. எவ்வளோ அதிகமாக அவர் சுவையை விட்டுக்கிறாரோ அவ்வளோ தூரம் அவருக்கு நம்ம அந்த திரைப்படத்தை ரசிக்கிறோம். ஆனால் அப்படி சுவையை விட்ட மாட்டேன், நான் உங்களை வெறும் பார்வையாளர்களாக, வெறுமனாக கைதட்டுபவர்களாக, வெறுமனாக நெகிழ்ந்து போகிறவர்களாக இல்லாமல் நிறைய நேரம் உங்களை நீங்கள் ஒரு காட்சியை பார்க்க விடமாட்டேன்னு மறுக்கிறது இருக்கு இல்லையா. நான் திரையில் ஒரு காட்சியை காட்டுவேன், நீங்கள் தலை குனிஞ்சிக்கிடுவீங்கன்னு சொல்கிறதுங்கிறது ஒரு இயக்குனருடைய தைரியம் தான் சொல்லுவேன். நான் ஒரு காட்சியை காட்டுவேன், ஆனால் உங்களால் பார்க்க முடியாதுயா, உனக்கு பார்க்குறதுக்கு துணிச்சல் இருக்கா? ஏன் துணிச்சல் இல்லாமல் நாம் திரையில் இப்போ இந்த படம் நான் காட்சி ஓடிட்டு இருக்கும்போது நான் பார்க்குறேன், அருகில் கந்த பாதி பேர் தலையை குனிஞ்சிக்கிறாங்க, சிலர் திருப்பிக்கிறாங்க, சிலர் வந்து அந்த காட்சி திரும்பி வரதான் ரகசியமாக பார்க்குறாங்க. அப்போ ஏன் அதை நாம் வன்முறையை திரையில் பார்க்க, அதுவும் போக இப்படி ஒரு காவலர் ஒரு அப்பாவியை அடிக்கிற காட்சியை பார்க்க நமக்கு பயமாக இருக்குது அல்லது பிடிக்கலை அல்லது அருவறுப்பாக இருக்குன்னா இது எதுவுமே நமக்கு நடந்துடக்கூடாதுன்னு நம்ம உறுதியாக இருக்கிறோம். இன்னொன்று, இப்படி வந்து காட்சிக்கு ஆகும்போது அது நம்ம மனதுக்குள்ளே போய் நின்றுச்சுன்னா அதை நம்ம மனதுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு காட்சி கூட இடம்பெறக்கூடாதுன்னு நினைக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு தூய்மையான வீடை போல் நம்ம மனதை எப்பயுமே வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படியானது இல்லையே வாழ்க்கை. இந்த மனிதர் நம்மளாக இருக்கலாம், நாளைக்கு நீங்களாக இருக்கலாம், இன்னொருவராக இருக்கலாம், யாருக்கு வேணாலும் நடக்கலாம் தானே. இன்னொன்று, அந்த திரைப்படம் ஒருவருடைய நாவலை, அந்த நாவலும் கூட ஒருவருடைய வாழ்க்கை அனுபவம் சார்ந்த நாவலை தான் முதல்ல அது காட்சிப்படுத்துது. அந்த அனுபவத்துக்கு உட்பட்ட நபர் தன்னுடைய அனுபவத்தை எழுத்தில் கொண்டு வருதுங்கிறதே ஒரு அபூர்வமான செயல். அதுக்காகவே நான் முதல்ல சந்திரகுமாரை பாராட்டுவேன். ஏன்னா இந்த மாதிரி கஸ்டோடியல் டார்ச்சரை அனுபவித்த பலரும் வெளியே வந்து அது சம்பந்தமாக வாயை திறக்க மாட்டாங்க. தன் வாழ்நாள் முழுக்க தனிமையில் நண்பர்களிடம் புலம்பிட்டு இருப்பாங்க, குடிச்சிட்டு யார்ட்டையாவது கண்ணி விடுவாங்களே தவிர அதை புத்தகமாக்கி இந்த சமூகத்தினுடைய மனசாட்சியை கேள்வி கேட்கணும்னு ஒருத்தர் நினைக்க மாட்டார். அப்படி அவர் நினைக்கிறாருன்னா அவர் உண்மையிலேயே ஒரு சிறந்த படைப்பாளி தான்.
ஆனால் அவர் அந்த படத்தினுடைய இறுதியில் சொல்கிற மாதிரி நான் அன்னைக்கு என்னுடைய குரல் யாருக்கு கேட்கலையோ அதை ஒரு திரைப்படம் 1000 பேரை 500,000 பேரை கேட்க வச்சுச்சுங்கிறது தான் இந்த படத்துடைய. இன்னொன்று, வழக்கமாகவே திரைப்பட விழாக்களில் திரைப்பட விழா சார்ந்த விஷயங்களில் நாம் வந்து ஒரு மலையாள சினிமாவையும் மராத்தி சினிமாவையும் வங்காள சினிமாவையும் பற்றியே பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் அந்த இடம் தமிழ் சினிமாவுக்கு வருதுங்கிறதுனாலே நான் அவரை முதல்ல கைதட்டி வர இருந்தேன். இன்றைக்கி உண்மையிலே நண்பர்களே, நான் மதிக்கிற இந்திய சினிமாவினுடைய மிக முக்கியமான ஆளுமைகள் அத்தனை பேருமே வியந்து திரும்பி பார்த்து யார் வெற்றிமாறன்னு கேட்குறாங்க. அந்த படத்தை நான் பார்க்கணுமேனு விரும்புகிறாங்க. பார்த்த இயக்குநர்கள் அனுராக் காஷ்யப் போட்டிருக்கிறார், இந்தியாவிலே நான் சென்றாண்டு பார்த்த மிகச்சிறந்த படம் அதுதான் அப்படின்னு சொல்லி. அவருடைய ரசனை எனக்கு தெரிந்தவரை அவ்வளவு கீழானது அல்ல. இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் அப்படியே சாதாரணமாக ஏதாவது ஒரு படத்தை பாராட்டி யாராவது ஒருவரை தூக்கி மேலே வைத்து அவருக்கு விருதும் அங்கீகாரமும் வாங்கி தந்துவிட வேண்டும் என்று நினைப்பவர்களும் அல்ல. ஏன்னா அவர்களும் தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே மிக போராடி திரைப்படத்தை மட்டுமே தன் வாழ்க்கையாக கொண்டதாலேயே இன்னைக்கு ஒரு உயர்ந்த இடத்தை வந்தவங்க. அவர்களுடைய அங்கீகாரங்கிறது என்னை பொறுத்தவரையில் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் நினைப்பேன். அது வெற்றிமாறனுக்கல்ல, தமிழ் சினிமாவுக்கு கிடைத்திருக்கிறது. அதற்கு அவர் ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் எனக்கு இந்த படத்தில் இருக்க பெரிய விஷயம். இன்னொன்று, தொழில்நுட்ப ரீதியாக இந்த படம் ஒரு மிகச்சிறப்பான ஒரு படம். கேமரா, எடிட்டிங், மியூசிக், நான் பார்த்த வரையில் ஒரு திரைப்படத்தில் பெரும்பான்மையான விஷயங்கள் மிக கவனத்தோட அக்கறையோட நேர்த்தியோட ஒரு ஒரு 99% பர்ஃபெக்ட்னு சொல்லலாம். அவ்வளவு துல்லியத்தோட எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு படம் அது. அதுதான் இந்த படத்தை முதல்ல இது உலக அரங்கில் இந்த படத்துக்கான கவனத்தை கொடுத்தது. அந்த வகையில் தமிழில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கரணங்கள் பெருமைப்பட்டு கொள்ளலாம். நாங்கள் உலக சினிமாவை எடுக்க முடியும், அதுக்கு தொழில்நுட்ப ரீதியாக நாங்கள் தயாரானவர்கள், நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் எங்களை நீங்கள் திரையிட்டு பாருங்கள், நாங்கள் அதுக்கான தகுதியுடையவர்களாக இருக்கிறோம். இன்னொன்று, அவர் காட்சிப்படுத்துகிற விதம் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது. ரெண்டு தனிப்பட்ட கதைகள் போல தான் இந்த படம் இருக்குது. முதல் பகுதி ஒரு கதையாகவும் ரெண்டாவது ஒரு பகுதி கதையாகவும் இருக்குது. ஒரு எழுத்தாளனாக திரைக்கதை எழுதுவோங்கிற முறையில் எனக்கு எப்போவுமே அந்த படத்தில் ஒரு படத்தை நான் பார்க்கறதுல முதல் பகுதி அதனுடைய திரைக்கதையை தான் பார்ப்பேன். அது எப்படி எழுதப்பட்டிருக்கு, ரொம்ப எளிமையாக அந்த படத்தை சொல்லலாம். சின்ன கோடும் பெரிய கோடும் ரெண்டு கோடு போட்டார். இந்த சின்ன கோடை விட பெரிய கோடு வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து பெருசாக இருக்குது. சின்ன கோடு சாமானியர்களுக்கு நடக்கக்கூடிய இந்த அவர்கள் ஒரு போலீஸில் மாட்டிக்கிட்டு அவர்களை அடையக்கூடியது, இதை விட பெரிய கோடு மிக பெரியது. இந்த பெரிய கோடும் அந்த பெரிய கோடு காட்சிப்படுத்தும் போது இந்த சின்ன கோடு அந்த கோடோட போய் இணைஞ்சிறது தான் இந்த திரைக்கதையினுடைய மிகச்சிறப்பு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சின்ன கோடு அந்த பெரிய கோட்டோட போய் ஏதோ ஒரு இடத்துல இணையுது. இந்த படம் பார்த்து கொண்டிருக்கும் போதும் சரி, வெளியே வந்த பிராணியும் சரி, சில நாட்களுக்கு எனக்கு அதனுடைய பாதிப்பிலே தானே ஒரு எழுத்தாளர் என் நினைவில் வந்துகிட்டே இருந்தார். பாரத இந்து அப்படிங்கிறவர் அந்த எழுத்தாளர். ஒரு 1800 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த இந்தியாவினுடைய முக்கியமான ஒரு நாடக ஆசிரியரில் ஒரு நாடக ஆசிரியர். அவர் ஒரு நாடகம் எழுதியிருக்கிறார். இந்த நாடகம் எதை பற்றினது அப்படின்னு சொன்னால், ஒரு சுவர் கட்டுறாங்க. இந்த சுவர் கட்டுகிற பணியில் வந்து ஒரு கொத்து வேலை செய்யக்கூடிய அந்த கொத்தனார் ஈடுபடுறார். அந்த சுவர் கட்டிட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் ஒரு அழகான பொண்ணு போகிறா. அவர் அதை பார்த்துக்கிட்டே இந்த கல் சுவரை சரியாக கட்டலை. கட்டாததுனால அந்த சுவர் இழிஞ்சு விழுந்துருது. விழுந்தது வந்து ஒரு ஆள் மேலே விழுந்துருச்சு. விழுந்ததுனால அவர் காயமடைஞ்சிட்டார். அதுக்காக ஒரு நீதி விசாரணை நடக்குது. நீதி விசாரணை நடந்த உடனே அவர்கிட்ட கேட்குறாங்க, உங்கள் கவனக்குறைவால் தானே இப்படி வந்து நீங்கள் அந்த சுவரை இடிஞ்சு விழுந்ததுன்னு கேட்டபோது அவர் சொன்னார், கவனக்குறைவுக்கு நான் காரணம் இல்லை, என்னை கடந்து போன பொண்ணு, அந்த பொண்ணு ஒரு வேசை, அவளை பார்த்துட்டே இருந்தேன், அவள் அழகில் மயங்கினதுனால அவள் தான் குற்றவாளி, அவளை கேளுங்க அப்படின்னார். அவளை விசாரிக்கும் போது அவள் சொன்னான், என்னுடைய தவறு இல்லை, என்னை வந்து மந்திரி வந்து உடனடியாக வரணும்னு சொன்னார், அதனால் நான் அவர் வீட்டுக்கு போயிருந்தேன், தவறு மந்திரியுடைய தான், அவரை கேளுங்க. நாங்கள் மந்திரியை கூப்பிட்டு கேட்டபோது அவர் சொன்னார், எனக்கு இதை பற்றி தெரியாது, நான் அந்த பொண்ணு எங்கள் வீட்டில் ஒரு விழாவுக்காக அழைக்கணும்னு வச்சேன், அழைச்சேன் வந்ததுன்னு. அந்த அரசன் ஒரு விதமான அரசன். அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, அந்த மந்திரியை தண்டிக்கிறது முடிவு பண்ணான். ஏன்னா இந்த குற்றத்துக்கு மறைமுகமாக காரணமாக இருக்கிற நீங்கள் உங்களை தூக்கு போடுறோன்னு தூக்கு போடுறதா முடிவு பண்ணாங்க. தூக்கு கயர் தயாரானது. மந்திரியை கூட்டிகிட்டு வந்தாங்க. மக்கள் முன்னாடி தூக்கு கயரை மாற்றும் போது ஒரு பிரச்சனை உண்டானது. என்ன அப்படின்னா, இந்த தூக்கு கயரை விட மந்திரியுடைய கழுத்து பெருசாக இருந்தது. ஒருவேளை அப்படி தான் மந்திரிகளுக்கு இருக்குமோ என்னமோ, அதனால் அந்த கழுத்து பொருந்தலைங்கிறதுனால அரசர் சொன்னார், இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு, பெரிய சுருக்கு கயர் கொண்டுள்ளானப்போ அப்படி மாற்றக்கூடாது அப்படின்னார். அப்போ என்ன செய்யலான்னப்போ, இந்த சுருக்கு கயிறு யாருக்கு பொருந்ததோ அவரை தூக்கு போட்டுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணார். யாருக்கு பொருந்தும், ஒரு அப்பாவி கூட்டத்தில் இருந்தோம், மெல்லிய கழுத்துள்ளவனாக இருந்தோம், அந்த கூட்டத்திலே இந்த தூக்கு கயிறு அவனுக்கு பொருந்துமானப்போ அவர் சொன்னார், தாராளமாக அவனை போட்டலான்னு. அவன் சொன்னான், நான் எந்த குற்றமும் செய்யலையே அப்படின்னா,
ஆனா சின்ன கழுத்துள்ளவனா இருக்கிறேன் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஒருவனை அரசு தண்டிக்க விரும்பினால் அது காரணத்தை கண்டுபிடிச்சிடும். நாம எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான வன்முறை நடக்குது. ஒரு வன்முறை ஆயுதங்களால பலவேறு ஆயுதங்களை வச்சு அடிக்கிறாங்க, அது அல்ல எனக்கு இந்த படத்துல. அவர்கள் சொற்களை பயன்படுத்தி செய்கிற வன்முறை தான் இந்த படத்துல மிகப்பெரிய வன்முறையே. ஏன்னா அவங்க ஒத்துக்கோ ஒத்துக்கோன்னு சொல்றாங்க இல்லையா, எதுக்கு ஒத்துக்கணும்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த சொற்கள் வலிமையாக திரும்ப திரும்ப சொல்லும் போது இவங்களுக்கு கேட்கறாங்க, என்ன ஒத்துக்கிடணும், எதுக்கு ஒத்துக்கிடணும். இன்னொன்று, இந்த படத்துல மொழி தெரியாத ஒரு இடத்துல மாட்டிக்கிற ஒரு மனிதனுக்கு அவனுக்கு மீட்சி தருவதே மொழிதான். இந்த படத்துல அந்த அவ்வளவு நேரம் அவங்க தெலுங்குல பேசி புரியாத போது ஒரு தமிழர் உள்ள வர்றாரு, அவர் தமிழ்ல பேச ஆரம்பிச்சோடனே அந்த கதாபாத்திரங்கள்லாம் ஆறுதல் அடைய ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மாதிரி மொழி பேசுற ஒருத்தன் நமக்கு உதவி செய்வான்னு. நிச்சயமாக தமிழர்களுடைய அவலம் தமிழ் பேசுறவன் உதவி செய்யவே மாட்டான். ஏன்னா நடந்திருந்தால் ஈழத்துல இப்படி எல்லாம் நடந்தது இருக்காது. இன்னொன்று, இந்த அனுபவங்களை எல்லாம் என்னுடைய ஈழ நண்பர்கள் பார்த்து சொல்றாங்க, நீங்க என்ன சார் ஆந்திரா போலீஸ்ல, நாங்க உலகம் பூரா எல்லா போலீஸ்லயும் அடி வாங்கியிருக்கோம் சார். ஒரே காரணம் நாங்க அகதிங்கிறதுனாலதான். நாங்கள் அகதியாக இருந்த காரணத்தால் ஏதோ நாடுகளில் அந்தந்த ஊரனுடைய காவல்துறையில் இதை விட மிக மோசமான, ரஷ்யாவில் மாட்டிக்கிட்டு, ஃப்ரான்ஸில் மாட்டிக்கிட்டு, ஜெர்மனியில் மாட்டிக்கிட்டு, மொழி தெரியாமல் நாங்கள் இதை மாதிரியான பெரிய வன்முறைக்கு உள்ளானோம். ஒரே வித்தியாசம், அது சிறைச்சாலையில் நடந்தது, காவல் நிலையத்தில் இங்கே நடக்குது. அதுதான் முக்கியம். நான் அறிந்த வரைக்கும் பெரும்பான்மையான ஊர்களில் அப்படி ஒரு வெளிநாடுகள் நடந்தால் அது சிறைச்சாலையில் தான் அந்த கொடூரம் நடக்கும், தண்டிப்பாங்க, மோசமாக இருந்தோம். ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயே இது நடக்குது, அனுமதிக்கப்படுது. இன்னொன்று, அந்த அவர்களுக்கு மொழி தெரியாதவர்களை வந்து இப்படி ஒத்துக்கிட வைக்கிறதுக்காக போராடினாக்குது. ரொம்ப ஒரு பெட்டி கேஸ் தான். அப்போது நம்ம இதை வெறுமனாக திரைப்படம் இல்லாமல் கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தா, இந்த காவல்துறை உருவாக்கப்படும் போதே ஒடுக்குமுறைக்காகவே தான் அது உருவாக்கப்படுது. 1857 முதல் சுதந்திர போர் ஆரம்பிக்கும் போது அதை ஒடுக்குவதற்காகத்தான் இந்தியாவில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கொண்டு வரப்பட்டது. இந்த போலீஸ் கமிஷன் அப்படிங்கக்கூடிய கமிஷனே 1858 தான் போட்டாங்க. அந்த கமிஷன் போடப்பட்டதோட முதல் நோக்கமே இந்தியர்களை ஒடுக்கணுங்கிறது தான். தொடர்ந்து இந்த கமிஷனுக்கு ரிவைஸ் வந்துச்சு. 1865 இந்த கமிஷனில் ஒரு சென்னையில் ஒரு கேஸ் நடந்தது. என்ன அப்படின்னா, போலீஸ் டார்ச்சரை விசாரிக்கக்கூடிய கமிஷன். இன்னைக்கு இல்லை நம்மளே, 100 வருஷத்துக்கு முன்னாடியே போலீஸ் ஸ்டேஷனை போலீஸ் டார்ச்சரை விசாரிக்கிறதுக்கு ஒரு கமிஷன் போடப்பட்டு அந்த கமிஷன் விசாரித்து ரிஃபார்ம் அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க. அந்த ரிஃபார்ம் அறிக்கை முழுவதும் என்ன சொல்லுதுன்னா, இவர்களை எப்படி விசாரிக்கணும், என்ன முறையில் விசாரிக்கணும், இதுக்கு எதுவுமே நடைமுறைப்படுத்தப்படலை. நூற்றாண்டுகளாக போலீஸ் வந்து ஒரு கலோனியல் அவுட்லுக்குன்னு சொல்லக்கூடிய காலனிய மனப்பாங்கில தான் இருக்கு. அங்கே அதிகாரிகள் கீழே உள்ளவர்களுக்கு சலாம் வைக்கிறதுலேருந்து இந்த ஹையரார்கி எல்லாமே டிப்பிக்கல் கலோனியல் ஹையரார்கி தான். அதுதான் இந்த படம் துல்லியமாக காட்சிப்படுத்த செகண்ட் ஹாஃப் தான் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடித்த பகுதி. அந்த பகுதியில் அது வந்து மிக அழகாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. காவல்துறையினுடைய அதிகாரி ஒருவருக்கு கீழே ஒருவர் எப்படி வந்து ஒரு செயின் மாதிரி ஒருவரோட ஒருவர் இணைக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு. இந்த படத்தில் சில தருணங்களை வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன். அதில் ஒன்று என்ன அப்படின்னா, இந்த போலீஸ் நிலையத்தை காவல் நிலையத்தை சுத்தப்படுத்துகிறாங்க, அலங்கரிக்கிறாங்க. எனக்கு அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தோணுச்சு, பொதுவாக காவல் நிலையங்களை நாம் கடந்து போக தான் விரும்புவோம், உள்ளே போய் பார்க்கவோ, அதுக்குள்ளே போய் ஏதாவது ஒரு அழைப்புதல் கொடுக்கக்கூட போக நம்ம தயங்க மாட்டோம், தயங்குவோம். ஆனால் அதை சுத்தப்படுத்தும் போதெல்லாம் அது ஒரு வீடாக மாறிட்டு இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது மெல்ல ஒரு வீடு போல அலங்கரிக்கப்படுது, வீடு போல வீட்டில் நடக்கிற விஷயத்துக்கானது போல அப்படிலாம் அது மாறிடாது. அது போலீஸ் ஸ்டேஷன் சால்வேஸ போலீஸ் ஸ்டேஷன் தான் அப்படிங்கிறத அந்த கடைசியில் நிரூபிக்கப்படும் போது, இந்த அலங்காரங்கள் எல்லாமே வெறும் ஜோடனைகள் தான். இந்த ஜோடனைகளுக்கு வெளியே அந்த அமைப்பு அதனுடைய இயல்பில் பெரிய அளவுக்கு எந்த மாற்றமும் கொண்டுறாது. மாற்றுவது எளிதானது அல்ல. அப்புறம் அந்த படத்துடைய முடிவு ஒரு எழுதுபவன்கிற முறையில் என்னால் அந்த படத்தை யூகிக்க முடிஞ்சது. அந்த கதையில் இருந்து இந்த படத்தில் வெற்றி மிஸ் பண்ண விஷயம் நான் நினைக்கக்கூடிய ஒன்றே ஒன்று, அந்த படம் முழுவதும் பின்னாடி ஒரு கம்யூனிஸ்டுகள் வேட்டையாடப்படக்கூடிய கதையை சொல்லக்கிட்டே இருக்கு. ஏன்னா அது ஆந்திராவில் நடக்கும்போதே பின்னாடி அவர் அவ்வளோ சித்திரவதை பண்ணுற காரணம் அவங்க நக்சல் வேட்டை நடக்கு. யாரை பார்த்தாலும் அவன் நக்சலைட்டா அப்படின்னு சொல்லி தேடி பிடிச்சி விசாரித்து இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் அவர்கள் கம்யூனிஸ்டாக இருப்பார்களோ அப்படிங்கிற சந்தேகம் தான். அதனால தான் ஆந்திர போலீஸ் வந்து இவ்வளோ மோசமாட்டக்கு. இன்னும் சொல்லப்போனால் அதிகபட்ச வன்முறையோடு ஆந்திர போலீஸ் நடந்துக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவங்க நக்சலை ஒடுக்கிறதுக்காக இப்படி சிறப்பு பயிற்சி பெற்றவங்க அவர்கள். அதனால தான் அதில் வந்து சந்தேக கேஸ்ன்னு பிடிக்கிற எல்லாருமே நக்சலா, அவன் தீவிரவாதியா, அவனை தூக்கி உள்ளே போட்டு விசாரிக்கலாமான்னு நினைக்கிறாங்க. அந்த கதை படிக்கும் போது அந்த கதை கூடாக அது வந்துச்சு. ஆனால் திரைப்படத்தில் ஒருவேளை அது அங்கே நடக்கக்கூடிய வேற ஒரு அரசியலை குறிக்கிறதுங்கிறதுனால அவர் அதிலிருந்து விலகி வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த விஷயம் நாவலில் இருந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தில் பதிவு பண்ணப்படல. ஆனால் இந்த கதை சொல்லப்படும் போது பெரும்பாலும் அதை உணரலை. ஏன்னா நாவல் படித்தேங்கிற முறையில் தான் எனக்கு அது நினைவு வந்ததே தவிர
என்னோட திரைப்படம் பார்த்தவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. நான் இது காட்சிப்படுத்தப்படும் போது ஒரு சாமானிய மனிதன் மட்டுமல்ல, பல நேரங்களில் இந்த அரசியலோடு நேரடி தொடர்புடைய ஆதங்கம் அடையக்கூடிய பவர் புரோக்கர்ஸாக இருக்கக்கூடியவர்களும் இதே அமைப்பால் இதே போல் வன்முறைக்கு பலியாவாங்க. அவர்களையும் அடிக்கும், அவர்களுக்கும் அடிவு கிடைக்கும், அவர்களும் இதே மாதிரி தண்டிக்கப்படுவாங்க. இப்போ ஒரு பேலன்சிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். எங்கோ ஒரு இடத்துல இது ரெண்டுக்கும் ஒரு இணைவு இருக்குது. சாமானியன் மாதிரியே தான், அந்த ஆள் அடிபடும் போது அந்த ஆளும் கலங்கி போகிறோம். அவன் வந்து ஒரு பதவியில் இருக்கிறான், அவரால் ஒரு ஃபோனில் ஒரு உயர்ந்த ஒரு ஆளோட அந்த ஆளால் பேச முடியிருந்தால் கூட போலீஸ் அப்படி தான் நடத்தும். இதுதான் சிஸ்டம். அந்த நேரத்தில் தியேட்டரில் அந்த சில வசனங்களுக்கு அவங்க கைதட்டுற காட்சிகள்லாம் பார்க்கும்போது தெரியுது, அது எல்லாமே மக்களுக்கு தெரியுது. என்ன அப்படின்னா, இந்த அமைப்பில் நீங்கள் சிக்கிக்கிட்டீங்கன்னா, நீங்கள் அதனுடைய பொறியாக மாறினீங்கன்னா உங்களுக்கு இது நடக்கும் அப்படிங்கிறத அது வலியுறுத்துது. ஒரு திரைப்படம் நம்மளை பேச வைக்கணும், சிந்திக்க வைக்கணும், இன்னும் சொல்லப்போனால் பல நேர விதங்களில் அது சார்ந்த ஒரு கருத்தியில் அது விவாதிக்க வைக்கணும். அப்படி விவாதிக்க வைக்கிறதுங்கிறது இந்த படத்துக்கு ஒரு தனி சிறப்பு. அப்புறம் நண்பர் பாமரனுக்கு அவர் சொன்னார், அதில் ஒரே ஒரு விஷயத்தை நான் மறுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு பல்கேரிய படத்தில் 10 நிமிஷம் பல் தேய்க்கிறதை காட்டலாம், அந்த உரிமை ஒரு இயக்குனருக்கு இருக்குது. இன்னொன்று, அதை கேலி செய்யக்கூடிய விஷயம் அல்ல. ஏன்னா உலக சினிமாங்கிறது நம்ம கேலி பேசுறதுக்கான ஒரு பொருள்னு நான் நினைக்கல. அது வந்து ஒரு, நம்ம அதை சொன்னோன்னே எல்லாருக்கும் சிரிப்படுறது வந்து பொதுவாக தமிழ் புத்தியில் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, உலக சினிமா அப்படின்னா நம்ம பரிசீலிக்கக்கூடிய ஒன்றுன்னு நினைக்கிறோம். அப்படி பரிசீலிக்கக்கூடிய ஒன்று அல்ல. இன்னொன்று, நம்ம ஊர் சினிமா தான் உயர்ந்தது, உலக சினிமா கெட்டது, அல்லது உலக சினிமா உயர்ந்தது, அப்படிலாம் பேதமும் அல்ல. உலக தெளிவி தான் நம்ம எல்லாமே இருக்கும் போது அதனால் நம்ம கற்றுக்கொள்வதற்கான ஒரு வழி தானே. யாரிடமிருந்து கற்றுக்கொண்டா என்ன, நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் தானே. நான் ஒரு திரைப்படத்தை பார்த்தேன், அந்த திரைப்படத்தில் வந்து ஒரு ஷார்ட் வந்து கிட்டத்தட்ட 15 நிமிடம் 16 நிமிடம் நான் ஸ்டாப்பாக அப்படியே ஒரு லென்த்தி ஷார்ட் எடுத்திருக்காரு. எதுக்கு அப்படி எடுக்கணும், அது இயக்குனர் அவருடைய மனம். அவர் ஒரு காட்சியை 16 நிமிடங்களுக்கு ஒரே ஷார்ட்டில் எடுக்கிறாரு. 90 நிமிடங்களுக்கு 100 நிமிடங்களுக்கு ஒரு சிங்கிள் ஷாட்டில் எடுக்கப்பட்ட படம்லாம் இருக்கு. அதெல்லாம் சினிமாவுடைய பிரச்சனைகளுக்குரிய படம் இல்லை. அதை பார்ப்பதுக்கான பயிற்சி வேணும். இன்னும் சொல்லப்போனால், அதை உருவாக்காமல் போனதான் நம்ம ரசனை வீழ்ச்சியினுடைய முக்கியமான காரணம். இவ்வளவு இளம் இயக்குநர்களாக வரப்போகிற நீங்கள், துணை இயக்குநர்களாக, உதவி இயக்குநர்களாக இருக்கிற, உதவி சினிமா பார்க்கக்கூடிய நீங்கள், உலக சினிமா நல்லா இல்லைன்னு சொன்னால் கைதட்டக்கூடாது. அது நான் அனுமதிக்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் தினம் பார்க்குறீங்க, எனக்கு தெரியும். இந்த படங்களை நீங்கள் ரகசியமாவது பார்க்குறீங்க. தமிழ் சினிமாவில் என்ன இருக்குன்னா, முன்னாடி ஒரு ட்ரெண்ட் இருந்துச்சு, ஒரு படம் உலக திரைப்பட விழாவில் விருது வாங்கிடுச்சுனாலே அது நம்ம பார்க்கக்கூடாத படம்னு நினைப்பிருந்தது. ஸ்லோவாக தான் இருக்கும், அதை பார்க்கக்கூடாது. இன்னொன்று, அது ஓடாது. அந்த படம் வந்து வெகுஜன மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த மாயை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உடைப்பட்டே வருது. அப்படிலாம் இல்லை, மக்களுக்கும் அந்த ரசனை இருக்குது, எடுக்கிறவங்களுக்கும் அந்த விருப்பம் இருக்குது. எல்லாவற்றையும் தாண்டி இந்த பிரிட்ஜுன்னு சொல்லக்கூடிய அந்த பாலம் உருவாக்கப்பட்டுகிட்டே இருந்தால் தான் இந்த படங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். அப்படி போகலை அப்படின்னா என்ன இருக்கணும், அப்பப்போ யாராவது விரும்பினாங்கன்னா அவங்க ஒரு படம் எடுப்பாங்க, அவங்க ஒரு திரைப்பட விழாவில் கலந்துக்கிடுவாங்க. அந்த விழாவில் கலந்துக்கிட்ட செய்தி வெளியாகமே தவிர அதுக்கு நில ஒன்றும் இல்லை. நம்ம திரும்ப திரும்ப இந்த வெகு மக்களுடைய சினிமாவை விமர்சிக்கும் போது இதுக்கான மாற்று பாதையை உருவாக்கணும்னா, இந்த முயற்சிகளுக்கு நம்ம எவ்வளோ ஆதரவு கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஆதரவை நம்ம கொடுக்கணும்னு தான் நான் கேட்டுக்கிறேன். இன்னொன்று, இந்த படத்துக்காக எனக்கு இந்த படத்தில் வியப்பாக இருந்தது, இதனுடைய நடிகர்கள் இதுக்கான இந்த கதைக்கிழமையில் அதை ரொம்ப காம்பாக்டாக பண்ணியிருக்கு, ரொம்ப ஒரு கையடக்கமாக இதை உருவாக்கியிருக்காருங்கிறது தான் இதனுடைய ஒரு சிறப்பு. ஒரு கேள்வியாக கூட நான் அதை முன்வைக்கிறேன், அதை எப்படி செஞ்சார் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார்னா, இங்கே இருக்கக்கூடிய பல புதிய சினிமா பண்ண விரும்புகிறவங்களுக்கு உதவியாக இருக்கும். மேடையில் ஜாம்பவான்கள் எல்லாம் அமர்ந்திருக்காங்க. அனைவரையும் விட இளையவள் நான். சினிமாவையும் இலக்கியத்தையும் இன்னும் கற்றுக்கிட்டிருக்கிற ஒரு மாணவி தான். இந்த அவையில் சில கேள்விகளை மட்டும் முன் வச்சுட்டு போகிறதா முடிவு பண்ணியிருக்கேன். இந்த கேள்விகளை நீங்கள் ஏற்றுக்கலாம், நிராகரிக்கலாம், ஆனால் பொருட்படுத்தாமல் போக முடியாதுங்கிறத மட்டும் நான் நம்புகிறேன். இன்னொரு விஷயம், வெற்றி என்னுடைய நல்ல நண்பர். இது வெற்றியினுடைய திரைப்படம, அந்த திரைப்படத்திற்கான ஒரு விவாத கூட்டம். அதில் என்னுடைய கருத்துக்களை நான் ரொம்ப நம்பிக்கையோடு முன்வைக்கலாம். நிச்சயமா இந்த கூட்டத்துக்கு பிறகும் வெற்றி எனக்கு நண்பரா நீடிப்பாருங்கிற உறுதி இருந்ததுனாலையும் தான் இந்த கூட்டத்துக்கு நான் வந்தேன். விசாரணை என்ன சூழல்ல தமிழ்ல வந்திருக்குன்னா, இன்னைக்கு போலீஸ் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துல வளாகத்துக்குள்ள போய் மாணவர்களை அடிக்கிறதும், இன்னும் சொல்ல போனா பட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றத்துக்குள்ளேயே இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற பாஜகவினுடைய அந்த குண்டர்களாக வக்கீல்களின் உருவங்களாக அங்கே அனுப்பி மாணவர்களை எல்லார் கண்ணு முன்னாடியும்
மொத்த போலீஸ் முன்னாடியும் மொத்த போலீஸும் வேடிக்கை பார்க்குற அடிக்கிற அந்த சம்பவங்கள் நடந்துட்டுருக்கிற இந்த சூழலில் போலீஸ் கஸ்டடியில் ரேப் செய்யப்பட்ட சோனியசூரி சத்தீஸ்கரில் தினமும் ஆதிவாசிகளை மாவோயிஸ்டுங்கிற சந்தேகத்தின் பேரில் போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டுருக்கு. அந்த சோனியசூரி 2 நாட்கள் முன்னாடி அவங்க அந்த வழக்குகளில் பல வருடங்களாக போராடி வெளியே வந்த அவங்க ஒரு பள்ளி ஆசிரியர். அவங்க மேலே இன்னைக்கு போலீஸினுடைய கையாட்கள் ஆசிட் வீசி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. போலீஸுக்கு இந்தியாவின் வரலாறு, இந்தியாவில் போலீஸினுடைய வரலாறு எப்பயுமே வன்முறையின் வரலாறாக தான் இருந்திருக்கு. அவங்க முன்னாடி யாருமே, இயக்குனர் அமுதன் சொன்ன மாதிரி யாருமே தப்பிச்சதில்லை. அந்த சூழலில் விசாரணை தமிழுக்கு வந்திருக்கு. வெற்றிமாறனுக்கும் வெற்றிமாறனுடைய டீமுக்கும் என்னுடைய மனதார்ந்த நன்றியை நான் இந்த மேடையில் முன்வைக்கிறேன். அதில் விசாரணை மிக முக்கியமான படம். விசாரணை வந்த நேரம் அது விசாரணை அது விசாரணையுடைய மொத்த குழுவிற்கும் இந்த சமூகத்திற்கு அந்த குழு தந்திருக்கிற ஒரு முக்கியமான பரிசு அப்படிங்கிறதுல எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் அதற்கு மேலான இடப்படுத்தல்களில் மட்டும் எனக்கு சில கேள்விகள் இருக்குது. கேள்விகள் மட்டும்தான், பதில்கள் உங்களிடம் இருக்கலாம், சொல்லுங்கள், நான் கற்றுக்க ஆர்வமாக இருக்கேன். படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, படத்தை பற்றி பேசுவதற்கு போகிறதுக்கு முன்னாடி, போன வாரம் வெளிவந்த விகடனில் வெற்றிமாறனுடைய கட்டுரை வெளிவந்திருந்தது. அதில் அவர் 2 விஷயம் சொல்கிறார். விசாரணை படத்தை உலக திரைப்பட விழாக்களுக்காக எடுக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, ஒரு நாள் நான் தனுஷ் கிட்ட தியேட்டரில் 3 நாள் ஓடுற ஒரு படம் இருக்குது, அதை நான் எடுக்கலாம், நீங்கள் உதவி செய்வீங்களான்னு கேட்டேன் அப்படின்னு 2 வரிகள் அவர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த 2 வரிகள்லையும் எனக்கு கேள்வி இருக்குது. விசாரணையை இன்னைக்கு வழக்கமாக வந்திருக்கிற தமிழ் சினிமாவிலிருந்து வெளியில் பிரித்து எடுத்து ஒரு ஆத்தர் சினிமா, ஒரு ஆசிரிய பிரதியாக நம்ம இடப்படுத்துகிறோம். ஆசிரிய பிரதி, அது ஆசிரிய கலைக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. அந்த வரலாறுல தமிழ் சினிமாவிலிருந்து பிரித்து விசாரணையை வைக்கிறோம். விசாரணை எடுத்த இயக்குனர் வெற்றிமாறனையும் அந்த இடத்துல வைக்கிறோம். பெருமையான விஷயம்தான். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற சில கேள்விகளை மட்டும் நான் முன்வைக்க விரும்புகிறேன். நம்ம படித்த மாஸ்டர்ஸ், அது ரஷ்யாவுடைய தாக்கோசிக்காக இருக்கட்டும், இல்லை ஜப்பானுடைய குரோசவாவாக இருக்கலாம், இல்லை நம்ம இந்தியாவில் இன்னும் படம் எடுத்துட்ருக்கிற அடூர் கோபாலகிருஷ்ணனா, கோவிந்த் நிஹாலினியா, ஷாம் பெனகலாக இருக்கலாம், இவங்க யாருமே ஃபில்ம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு படம் பண்ணணும்னு கிளம்பினதா எந்த பேட்டியிலையும் சொன்னதும் இல்லை, அதை அவங்க வந்து ஒத்துக்க போகிறதும் இல்லை. அடூரோட சுயம்பரம் வந்து நான் உலக திரைப்பட சந்தைக்காக எடுக்க போகிறேன்னு அவர் சொல்லி எடுக்கல. ஆனால் அது கணக்கும் போச்சு. 100 டேஸ் கேரளாவில் அது தியேட்டர்லேயும் ஓடுச்சு. கவிதை, ஒரு கவிதை தான் எழுத முடியும். அந்த கவிதை வந்து புது எழுத்துங்கிற ஒரு சிறு பத்திரிகையிலும் வரலாம், இல்லை விகடன் மாதிரியான வெகுஜன பத்திரிகையிலையும் வரலாம். ஹருகி முராகாமி கதை மட்டும்தான் எழுதுறாரு, அதை கிராண்டா மேகசினும் எடுத்து வெளியிடுறாங்க, நியூயார்க் டைம்ஸும் எடுத்து வெளியிடுறாங்க. அப்போ ஆசிரிய பிரதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த ஆத்தர்ஸ், அந்த ஆர்டியர்ஸ் யாருமே டார்கெட் ஆடியன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி எழுதுறதில்லை. அப்படி டார்கெட் ஆடியன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி எழுதுறதுக்கு இது ஒரு கமர்ஷியல் ப்ராடக்டும் இல்லை, ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி இல்லை. அப்போ சந்தைக்கு வெளியில் கலையை மட்டுமே சுவாசிச்சுட்டு இருக்கிற கலைஞர்கள் பங்கெடுக்கிற அந்த திருவிழாக்கள் இருக்கு இல்லையா, இது வெனிஸாக இருக்கட்டும், விசாரணை பங்கெடுத்த வெனிஸாக இருக்கட்டும், இல்லை பெர்லின், இது மாதிரியான நூற்றுக்கணக்கான திரைப்பட விழாக்கள் உலகம் எங்கே நடந்துட்டுருக்கு. இந்த விழாக்கள் பெரும்பாலும் அந்த நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்தில் தான் நடந்துட்டுருக்கு. சந்தை என் கலையை தீர்மானிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு அரசியல் நிலைப்பாடாக எடுத்து இயங்கிட்டு இருக்கிற கலைஞர்களை தொடர்ந்து ஊக்குவிச்சு ஈரானுடைய ஜாஃபர் பனாகி சிறையில் இருக்கார், ஆனால் அவருடைய படம் காணல வெளியிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான கலைஞர்களை தொடர்ந்து ஊக்குவிச்சு அந்த படைப்புகளுக்குன்னு ஒரு மாற்று சந்தையை உருவாக்குறது தான் உலக திரைப்பட உலக திரைப்பட விழாக்களுக்கான வரலாறாகவே எப்பயும் இருந்துட்டுருக்கு. இன்னும் அதனுடைய கடமைன்னு அதுதான் வந்து நடந்துட்டுருக்கு. அதையும் இன்னொரு சந்தையாக மட்டும் பார்த்து அதுக்காக நான் படம் எடுத்தேன்னு சொல்கிறது சரியான முன்னுதாரணமாக இருக்குமா அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான பணிவான முதல் கேள்வி. இந்த படம் ஃபில்ம் ஃபெஸ்டிவல்ஸ்க்காக
எடுக்கப்பட்ட படம், இந்த படம் ரொம்ப ஸ்லோ, இந்த படம் சிங்கிள் ஸ்கிரீன் ஃபில்ம், இந்த மாதிரியான வரிகள் எல்லாம் நீங்கள் வந்து பத்திரிகைகளில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட காட்டி கொடுக்குற கிரிட்டிக்ஸ் எழுதுகிற வரிகள் தான். இதை ஒரு ஆத்தர் வந்து சொல்லணுமா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. இதுக்கும் நான் சி சென்டருக்கு படம் எடுத்தேன், பி சென்டருக்கு படம் எடுத்தேன் சொல்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்கள் முன்னாடி கேள்வியாக வைக்கிறேன். அப்புறம் வெனிஸ் திரைப்பட விழாவுக்கு வந்து 2000ஆவது ஆண்டு 1999 எடுக்கப்பட்ட மெட்ராஸ் ஐஸ் அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் காம்படிஷன் செக்ஷனில் கலந்துருக்கு. நம்ம நண்பர் இயக்குனர் அருண்மொழி வந்து அந்த படத்தை சேர்ந்து இயக்கி எழுதி நடித்து அந்த படம் வந்து 1999 கம்ப்ளீட் பண்ணி 2000 வந்து அது வெனிஸில் தமிழ் படமாக என்ட்ரி ஆகி காம்படிஷனில் கலந்துருக்கு. இந்த உலக திரைப்பட விழாக்களில் முதன் முதலாக வித்தின் கோட்ஸ் இப்படி கலந்துக்கிட்ட படங்களில் தமிழில் பெரிய லிஸ்டே இருக்குது. ஆனால் அந்த படங்கள்லாம் தனுஷ் தயாரித்ததில்லை. அதே மாதிரி வெகுஜன சினிமா கதாநாயகர்கள் நடித்ததில்லை. அது ஆவணப்படங்களாக இருக்கலாம், இல்லைன்னா ஆவணப்படங்களாக தான் இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அருண்மொழி, சுவர்ணவேல் இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. டாக்குமெண்ட்ரிஸாக இருந்திருக்கலாம். தமிழ் சூழலில் இந்த மாதிரியான இயக்குநர்கள் இந்த மாதிரி ஆன படங்கள் எடுக்கிறவங்களுக்கு எந்த மரியாதையோ மதிப்போ இல்லாமல் இருக்கலாம், அவங்கள இயக்குநர்கள்னு கூட சொல்றதுக்கு வந்து தயக்கம் இருக்கலாம். ஆனா நாம எல்லாம் பெருமையா நினைச்சிட்டு இருக்கிற இந்த வெனிஸ், கான்ஸ், பெர்லின் இந்த மாதிரியான விழாக்கள்ல ஆவணப்படங்களையும் கதைப்படங்களையும் ஒரே தளத்துல வச்சுதான் அவங்க போட்டி பிரிவுலையே நீங்க வந்து இடப்படுத்துறாங்க. நீங்க பெர்லின்ல வந்து இப்ப வெனிஸ்ல ஹொரிசாண்டி செக்ஷன்ல போய் படம் பார்த்தாலும் விசாரணை படம் டாக்குமெண்ட்ரியா கதைப்படமா அப்படிங்கிற அந்த டீட்டெயில் கூட அதுல இருக்காது. ஃபீச்சர் அப்படிங்கிற அந்த லென்த் பார்த்து தான் வந்து படங்களை அவங்க இடப்படுத்துகிறாங்க. மேபி இதுக்கு முன்னாடி பல உலக திரைப்பட விழாக்களில் கலந்துக்கிட்ட முதன் முதறியாக கலந்துக்கிட்ட பல படங்கள் நம்ம கவனத்துக்கு வராமல் இருந்ததுக்கு காரணம் தமிழ் சூழலில் அந்த மாதிரியான படங்களுக்கும் அந்த படங்களை எடுக்கிற இயக்குநர்களுக்கும் எந்த இடமும் இல்லை. அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான சூழலில் இருக்கோம் அப்படிங்கிற கேள்வியும் நான் இங்கே முன்வைக்கிறேன். அப்புறம் இந்த முதன் முதலாக கலந்துக்கிட்ட அப்படிங்கிற தவறான ஒரு தகவலோட விளம்பரத்தோட இதுக்கு முன்னாடி வந்தது வந்து பருத்திவீரன். பெர்லின்ல பருத்திவீரன் கலந்துக்கிட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடியே காணி நிலம் கலந்துருக்கு. அப்புறம் பெர்லின்ல இதை நான் சொந்த செய்தியாக சொல்ல விரும்பலை, என்னை இங்கே நிரூபிக்கவும் விரும்பலை. ஆனால் பருத்திவீரன் கலந்துக்கிட்ட அதே எடிஷனில் தேவதைகளையும் கலந்துக்குச்சு. ஆனால் எல்லா பத்திரிகைகளையும் முதன் முதலாக பெர்லினில் விருது வாங்கிய பருத்திவீரன் அப்படின்னு தான் விளம்பரப்படுத்துகிறாங்க. சரி ஓகே, இது எல்லாமே படத்துக்கு வெளியிலான விஷயங்கள். ஆனால் அதில் பெரிய அரசியல் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை நான் அவங்க முன்னாடி முன்வைக்கணும்னு நான் விரும்பினேன். சரி, படத்துக்கு உள்ள வரும்போது இயக்குனர் பாலு மகேந்திரா பேசாமொழிங்கிற ஒரு இணைய பத்திரிகைக்கு ரொம்ப சமீபமாக தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இருக்கிறப்ப கொடுத்த அந்த பேட்டியில ஒரு பகுதியை மட்டும் வாசிச்சு காட்டுறேன். கேள்வி: கழிவிரத்தை கோருகிற படங்கள் தமிழில் நிறைய வெளிவருகின்றன, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? பதில்: கழிவிரக்கத்தை கோருவது என்பது பார்வையாளர்களை ஏமாற்றுகிற, அவர்களின் உணர்வுகளை சுரண்டுகிற வேலை. அத்தகைய படங்களை நான் நிராகரிக்கிறேன். விசாரணை படத்துல இந்த சித்தரிக்கப்படுற கஸ்டடியல் வயலன்ஸ், அதாவது இது ஏற்கனவே அரவிந்தன் சொன்ன மாதிரி தமிழ் படங்களில் நிறைய இந்த கஸ்டோடியல் வயலன்ஸ் சித்தரிக்கப்பட்டிருக்கு. 100 நிரபராதிகள் வந்து 100 நிரபராதிகள் வெளியில் இருக்கலாம், ஆனால் 100 குற்றவாளிகள் வெளியில் இருக்கலாம், 1 நிரபராதிகள் கூட தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற அந்த அறத்தின் அடிப்படையில் வந்து நிறைய தமிழ் படங்களில் வெளியில் வந்திருக்கு. அதில் வந்து ஒரு முக்கியமான வித்தியாசம் இந்த படத்தில் என்னன்னா, அப்படியான ஒரு கார்னருக்கு தள்ளப்படுற விஷயம் அமைப்பு ஏற்படுத்துறது தான். அதனால தான் இந்த படம் வந்து வித்தியாசப்படுது அப்படிங்கிற ஒரு விவாதம் வந்து இதுக்கு முன்னாடி வச்சாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, காக்கி சட்டை, பிரஹாரி எடுக்கிற படங்கள், விஜயகாந்த் எடுக்கிற படங்கள் எல்லாத்துலேயுமே இந்த கஸ்டடியல் வயலன்ஸ் தொடர்ந்து காட்டப்பட்ட விஷயங்கள் தான். சித்திரவதைகளை விதவிதமா பல கோணங்கள்ல நம்ம தொடர்ந்து தமிழ் சினிமால பாத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு கதாநாயகனும் ஒரு காப் ஸ்டோரி பண்ணாம அவருடைய கெரியர்ல இருந்து அவர் வந்து இன்னும் ரிட்டையர் ஆனதே இல்லை. இப்போ சத்யராஜ் வரைக்கும் எல்லாருமே, ஒட் எவர்,
ஆனா இதுக்கு முன்னாடி அமுதன் பேசும்போது அந்த ஃபில்மை பத்தி சொன்னாரு, ஷார்ட் ஃபில்ம் அபவுட் அ கில்லிங், கீஸ்லோஸ்கியோட ஒரு படம். அந்த படம் வந்து அந்த படத்தை பற்றி பாபுராஜ் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டுரையை தமிழ் டைம்ஸ் .com எழுதியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அந்த படத்துல ஒரு கேள்வியை அவர் முன்வைக்கிறார், அந்த கட்டுரையிலையும் முன்வைச்சாரு, அமுதனும் முன்வைக்கிறாரு, நானும் அதை முன்வைக்கிறேன். அந்த அப்பாவிகளை அவங்க மறத்து போற அளவுக்கு அடிக்கிற அந்த வன்முறைய, அந்த அடிய நாம வந்து விசிலடிச்சு பாக்குறோம், உச்சு கொட்டி பாக்குறோம், பல உணர்வுகளை வெளிப்படுத்துறோம். ஆனா அதே இடத்துல குற்றவாளிகளை, ஒரு ரேப்பிஸ்ட, ஒரு கொலை குற்றவாளிய வச்சு அந்த வன்முறைய, அந்த கஸ்டடியல் வயலன்ஸ போலீஸ் செய்யறத காட்டினா நாம அதை கைத்தட்டி பார்ப்போமா, விசிலடிச்சு பார்ப்போமா? அப்படின்னா அங்க எங்க அமைப்பின் மீதான விமர்சனம் வருது? எந்த இடத்துல நீங்க அமைப்பை கேள்வி கேட்கறீங்க? இது மொத்தத்திலேயே எனக்கு பச்சாதாபம் தான் வருது. அமைப்பை எந்த இடத்துல, அமைப்பு இதை செய்யுது, அமைப்பு இதை செய்யுது, நான் அமைப்பை எங்க கேள்வி கேட்கறீங்க? அப்ப அடியை காட்டுறது கலையா, வழியை காட்டுறது கலையா அப்படிங்கிற கேள்வியும் நான் எனக்கு வந்தது உங்ககிட்டயும் நான் கேட்கிறேன். ஏன்னா எனிதிங் டூ மச் இஸ் போர்னோகிராஃபின்னு சொல்வாரு ஆல்ஃபிரட் ஹிச்காக். இத்தனை இவ்வளவு கண்டிப்பா இதை பேசினு போனதுக்கு அப்புறம் நிறைய பேர் அழிக்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் என் கருத்தை இங்க சொல்லணும் அப்படின்னு இந்த இடத்த தந்த, இந்த வாய்ப்பை தந்த வேடியப்பனுக்கு நன்றி சொல்லிட்டு தொடர்ந்து பேசி முடிச்சிடறேன். ஒரு 5 நிமிஷம் தான். இந்த சித்திரவதைகளுக்கு பிறகும் அவங்களை அடிக்க அடிக்க மறத்து போற மாதிரி நமக்கும் மறத்து போகுது. அப்ப அதன் மூலமா அந்த பயம் நம்மளையும் சூழுது. அப்ப நம்ம எங்க அமைப்பை கேள்வி கேட்கிறோம், இயக்குனர் எங்க அந்த அமைப்பை கேள்வி கேட்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அப்புறம் அந்த வெளியில வர்றாங்க, அந்த அமைப்பு பிரச்சனையா இருக்கும் பொழுது நீதிபதி மட்டும் அங்க ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு. ஏன்னா அங்க சமுத்திரக்கணிங்கிற எம்ஜிஆர் வந்து வர்றாரு. சோ நீதிபதி எப்படி அந்த அமைப்புல இருந்து தப்பிக்கிறாரு? அந்த புத்தகத்துல கூட நீதிபதி வந்து என்ன சொல்வாருன்னா, இதை நீ முன்னாடியே 3 வருஷம் தண்டனை அனுபவிச்சிருக்கலாம், நீ வந்து அந்த ஒத்துட்டு இருந்திருக்கலாம், இந்த 3 மாசம் 3 வாரம் ஆகுது அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் வருது. அந்த புத்தகத்தில் வர்றதை வந்து கொஞ்சம் லிபர்ட்டி எடுத்து அவர் எம்ஜிஆர் வந்து காப்பாத்துறதா அவர் வைக்கிறார். ஆனால் அந்த லிபர்ட்டியை 2 பாகமும் அவர் வந்து கண்டினியூ பண்ணுறார். ஆனால் அந்த லிபர்ட்டியின் மூலமாக சிறிதும் ஒட்டாத ஒரு திரைக்கதை தான் 2 பகுதியில் செகண்ட் ஆஃப் முழுக்க வருது. ஏன்னா சமுத்திரக்கணிய எப்பயுமே நல்லவரா நடிக்கிற சமுத்திரக்கணியை நல்லவரா காட்டியாகணும், எப்பயுமே கெட்டவரா நடிக்கிற கிஷோரை கெட்டவரா காட்டியாகணும். ஸோ சடன்லி த வார் பிகம்ஸ் பிட்வீன் அ குட் அண்ட் அ ஈவில். அங்க திரும்பியும் ஒரு தட்டையான நல்லவர் கெட்டவர் அப்படிங்கிற அவங்களுக்கு நடுவில் நடக்கிற போரா அந்த படம் உருமாறுது. இந்த படத்தை 4 அப்பாவிகள் கஸ்டடியல் வயலன்ஸ்ல சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்ட 4 அப்பாவிகளுடைய கதை அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. 2வது பார்வை முத்துவேலினுடைய கதை. அப்ப முத்துவேலினுடைய கதையா வரும்பொழுது அது திரும்பவும் உலக திரைப்படங்களுக்காக, உலக திரைப்பட விழாக்களுக்காக எடுக்கப்பட்ட படம், கொஞ்சம் லோக்கலையும் ஓடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அது நீட்டி முழக்கப்பட்ட கதையா தான் அந்த செகண்ட் ஆஃப் விரியுது. இந்த சமயத்துல ஒரு விஷயத்த நான் இங்க சொல்ல விரும்புறேன். கோவிந்த் நிஹாலினியோட ஆர்த் சத்யா, மதர் ஆஃப் ஆல் காப் ஸ்டோரிஸ் இன் இந்தியன் சினிமா ஹிஸ்டரி. அத்சத்யா தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற, அத்சத்யால பாக்குற ஒவ்வொரு சீனும் இன்னைக்கு வரைக்கும் வர்ற எல்லா காப் ஸ்டோரிஸ்லயும் நீங்க பார்க்கலாம். ஒரு கையாலாகாத தனத்துக்கும் ஒரு நேர்மைக்கும் நடுவுல கத்தியா தொங்குற அந்த அரை உண்மைகள், அந்த ஹாஃப் ட்ரூத்தை பார்வையாளர்களுக்கும் நடுலையும் அவர் தொங்க விட்டுருப்பார். ஸோ அழகியலோட வன்முறை, வன்முறையினுடைய அழகியல், இதுக்காகவாது அந்த வந்து அந்த படத்தை பார்க்கலாம். வயலன்ஸ வந்து அதே மாதிரி சாம்பல் இருக்கும், கருப்பு வெள்ளை இல்லாம சாம்பல் இருக்கும். நல்லவன் நல்லவனாகவே இருக்காம அந்த நல்லவன் வந்து நிறைய வாழ்க்கை வந்து நல்லவனா நல்லவனா இருக்க விடுறதில்ல, சிஸ்டம் நல்லவனா நல்லவனா இருக்க விடுறதில்ல அப்படிங்கிறதையும் ரொம்ப அங்க ஒரு விசாரணை இருக்கு. அமைப்பை விசாரிக்கிற அந்த விஷயம் வந்து நீங்க அத்சத்தியால பார்க்கலாம். இந்த படம் பார்த்து முடித்தவுடன் உண்மையிலே எனக்கு பயம், கில்ட், இந்த சிஸ்டத்துல நாம யார் அப்படின்ற ஒரு கேள்வியை ஆழமாக இந்த படம் விதைத்தது. த டார்கஸ்ட் பிளேசஸ் இன் ஹெல் ஆர் ரிசர்வ் ஃபார் தோஸ் ஹூ மெயின்டைன் தியர் நியூட்ரலிட்டி
இன் டைம் ஆஃப் மாரல் கிரைசிஸ். இந்த படம் ஆணி அடித்த மாதிரி நம்ம யார், நம்ம இத்தனை நாள் என்ன செஞ்சிட்ருக்கிறோம், இனி என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற இந்த கேள்வியை இந்த படம் எழுப்புகிறது. முதல் பாதி அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காவல் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அதிகாரிகளோடு மோசமான நடவடிக்கை அப்படின்னு புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் அதே திரைப்படம் போஸ்ட் இன்டர்வல் பயணிக்கும் பொழுது இது ஒரு சிஸ்டம் அப்படின்றது வந்து மிக பயங்கரமாக இந்த படம் அழுத்தமாக பதிவு செய்கிறது. இந்த படம் லைட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள் ராமலிங்கம் அவர்களுக்கு, வெற்றிமாறன் அவர்களுக்கு. ஏன்னா அவர் வந்து எப்படி இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் ஃபஸ்ட்டு ஃபிலிமாக அவருக்கு கொடுத்துருக்கிறாரு. தேங்க்யூ சார், பிகாஃப் ஆஃப் சினிமாட்டோகிராஃபர். இந்த படம் வந்து லைட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து ஒரு தமிழ் சினிமாவில் இப்போ சாஃப்ட் லைட்டிங் அப்படின்ற ஒரு விஷயமே தான் ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. அதை உடைச்சி ஒரு ஸ்ட்ரைட் அதேமாதிரி கான்ட்ராஸ்ட் ஒரு ஹார்ட் லைட்டிங் அப்படின்றது இந்த படம் திரும்ப வந்திருக்கு. அதற்கு ஒரு துணிவு வேணும், அது ராமலிங்கம் அவர்களுக்கு அந்த துணிவு இருந்திருக்கிறது. அதே மாதிரி லைட்டிங்கில் வந்து ஒரு நல்ல கான்ட்ராஸ்ட், தட் இஸ் ஃபஸ்ட் ஆஃப் அந்த படம் பயணிக்கும் போது ஒரு வார்ம் ட்ரென்ச்டு லைட்டாக இருக்குது. அதே வந்து போஸ்ட் இன்டர்வல் பயணிக்கும் பொழுது அந்த படம் வந்து ஒரு ஃப்ளோரசன்ட் லைட்டுடைய தன்மையை வந்து உள்வாங்கி மிக அழகாக அவர் இதை செஞ்சுருக்கிறார். அதே மாதிரி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வெனிஸ் வந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஓல்டஸ்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இந்த இன்டர்நேஷ்னல் அரேனா. ரஷமோன் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலர் ஆனதே வெனிஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் தான். அந்த மாதிரி ஒரு 1932 தான் வெனிஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கொண்டு போய் ஒரு தமிழ் சினிமாவை ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் வந்து வெற்றிமாறன் சார் தேடி கொடுத்துருக்கிறாரு. வாழ்த்துக்கள், நன்றி சார். அதே மாதிரி இந்த படம் வந்து எனக்கு வந்து ரொம்ப நெருக்கமான ஃபிலிம் தான். என்ன கோயம்புத்தூர்ன்றதுனால வி நோ அபவுட் த ஃபேக் என்கவுண்டர்ஸ். கோயம்புத்தூர் நடந்த ஃபேக் என்கவுண்டர் பற்றி தெரியும். இப்போ ஏடிஎம்ல நடந்தது அந்த மாதிரி ஒரு ஃபேக் என்கவுண்டர்ஸ். இன்னும் சூழ்நிலையை நினச்சி பாருங்க, இந்த படம் வந்து இந்த மாதிரி வினாக்களை வந்து மிக இதுக்கு சொல்யூஷன் அவசியம் இல்லை, கேள்வி எழுப்பினாலே போதும். அதை வெற்றிமாறன் அவர்கள் மிக சிறப்பாக செய்திருக்கிறார். ஃப்ரான்ஸ் காஃப்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்தாளர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய விசாரணை விசாரணை அப்படிங்கிற அவருடைய நாவலில் எப்படி ஆரம்பிக்குன்னா, ஸோ அடுத்த நாள் காலையில் அவர் தூங்கி இருந்துச்சு, அடுத்த நாள் காலையில் ஒரு போலீஸ்காரர் அவர் வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்து நீ வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாய், இப்போ வந்து உன்னை கைது செய்து நாங்கள் வந்து சிறைக்கு கொண்டு வரோம், போக மாட்டோம், ஆனால் நீ கைது செய்யப்பட்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய்வர். இப்போது இதுக்குள்ளே இருக்கின்ற அந்த பெயின், அந்த வலி இருக்கு இல்லைங்களா, அந்த வலியை காஃப்கா வந்து ஒவ்வொரு பக்கம் பக்கமாக அவ்வளவு ஒரு கலாபூர்வமாகவும் அதே சமயத்தில் வலி நிறைந்ததாகவும் சொல்லியிருப்பார். அதே மாதிரி ரஷ்யன் இலக்கியத்தில் மிக மிக முக்கியமானவர் ஆண்டன் செக்காவ். ஆண்டன் செக்காவனுடைய ஒரு சிறுகதை ஒன்று இருக்கும், ஆறாம் நம்பர் வார்டு அப்படின்ட்டு. அது என்ன, அதில் வருகின்ற அந்த நாயகனுக்கு அவர் வந்து புரட்சிகரமான இயக்கங்களோடு சம்பந்தப்பட்டவர். அந்த நாயகனுக்கு எந்த நேரத்திலும் ஒரு போலீஸ் வந்து தன்னை கைது செய்து கொண்டு போய் தன்னை என்கவுண்டர் செய்து சுட்டுக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு ஓயாத சிந்தனை அவனுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். அப்படி ஓயாத இது போன்ற நினைவுகளிலேயே அவர் வாழ்ந்து அது வந்து ஒரு பைத்தியம் சம்பந்தமான ஒரு ஒரு மனநிலை, ஒரு மென்டலாக அவர் மாறிவிடுவார். அவர் கொண்டு போய் அந்த ஆறாம் நம்பர் வார்டில் போட்டு வச்சிருப்பாங்க. இப்படி காலங்காலமாக இந்த காவல்துறை சார்ந்த விஷயங்களை உலகம் முழுக்க சர்வதேசம் முழுக்க அவர்களுடைய அத்துமீறல்களை
அம்பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் படைப்பாளிகள். இந்த விசாரணை படத்தில் ரொம்ப ராவா கொடுத்திருக்கார். ஒரு விஷயத்தை ஒரு நான்கு பேர், நான்கு இளைஞர்களை எப்படியெல்லாம் இந்த காவல்துறை அவர்களை அணுகுகிறது, அவர்கள் மீது எப்படியெல்லாம் குற்றங்களை சுமத்துகிறது, எப்படி அவர்களை கொலை செய்கிறது என்கின்ற விஷயத்தை அவ்வளவு இறுக்கமாகவும் அவ்வளவு ஆழமாகவும் கொடுத்திருக்கிறார். என்னுடைய நண்பர்கள் கேட்டார், இல்லை இது வந்து ஒரு மாதிரி பிரச்சாரத்தன்மை கொண்ட கதையாக இருக்கிறதே, கொஞ்சம் அழகியலாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே. இல்லை, என்னுடைய பார்வையில் பிரச்சாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதை அழகியலாக நீங்கள் கொண்டு போகும் பொழுது அது அடிப்படையிலேயே அடிபட்டு போயிடும். ஒரு பிரச்சாரம் என்பது ஒரு சிந்தனையை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிற, அதுவும் அந்த சிந்தனை வந்து சாதாரணமான சிந்தனை அல்ல, ஒரு யதார்த்தபூர்வமான சிந்தனை. அந்த ஒரு யதார்த்தபூர்வமான ஒரு சிந்தனையை நீங்கள் சொல்ல வேண்டுமானால் அதே யதார்த்தபூர்வமான அதே தளத்திலேயே நின்று கொண்டுதான் நீங்கள் வாழ்வீசியாக வேண்டும். அவ்வளவு அற்புதமாக ஒவ்வொரு காட்சிக்கு பின்னாலும் உள்ள அரசியலை சாதாரண எளிய வாசகன் அல்லது எளிய ரசிகன், எளிய பார்வையாளன் புரிந்து கொள்ளும்படியாக அவ்வளவு அற்புதமாக அந்த காட்சிகள் பின்னப்பட்டிருக்கின்றன. இந்த படத்தில் ஒருவர் குற்றம் செய்யவில்லை. அப்பாவி நான்கு பேர் அவர்களை பிடித்து கொண்டு போய் அடித்து உதைத்து இந்த விஷயங்களை செய்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறப்ப அங்கே வந்து அது வந்து அது பண்ணுறது ஏறக்குறைய அதை வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டியாக நம்ம பார்க்கலாம். அப்படி தானே, காவல்துறை செய்தது ஏறக்குறைய இல்லீகல் ஆக்டிவிட்டி. லீகலாக செஞ்சா, லீகலாக ஒரு குற்றம் நடக்குது, ஒருத்தர் குற்றம் செய்கிறாரு, அவர் எப்படி பார்க்குறாங்கன்றதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ ஒருத்தர் அதையும் நம்ம வந்து நம்ம தோழர்கள் தமிழ் சினிமா இயக்குநர்களை யோசிக்க வேண்டும். நீங்கள் சொன்ன உதவி இயக்குநர் பற்றி நான் பேசுகிறப்ப, குற்றம் செய்கிறவர்கள் அதாவது ஒரு அற்புதம், ஒரு நல்ல சமூகம் என்பது, நல்ல சமூகம் என்பது அந்த சமூகத்தின் நீதிகளை புறந்தள்ளுகிற, புறக்கணிக்கிற, மீறுகிறவர்களை எப்படி நடத்துகிறீர்கள் என்பதை வைத்தால் நான் பார்க்க முடியும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்க வந்து மேலே அதுக்கு வச்சு கொண்டாடுறது பற்றி நல்ல சமூகம் கிடையாது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஆமாம் சாயம் போட்டு நல்லா படித்து ஐஐடியில் படித்து டாக்டர் ஆகி இன்ஜினியர் ஆகி வெளிநாட்டில் போகிறது நல்ல விஷயம் கிடையாது. படிக்காமல் ஊர் சுற்றி இருக்கான் பாரு அவனை நீ எப்படி பார்க்குற, கொலை செஞ்சுருக்கான் பாரு அவனை நீ எப்படி பார்க்குற, சமூகத்து ஒழுங்குகளுக்குள்ள இல்லாமல் வெளியே வரான் பாரு அவனை நீ எப்படி பார்க்குற, அதுதான் ஒரு நல்ல சமூகத்தின் அடையாளம்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப நாம் வந்து இந்த விஷயங்களை அப்போ வந்து இந்த படம் வந்து ஒரு குற்றம் செய்யாத அப்பாவிகளை பிடித்து அடித்து உதைத்து அவர்கள் செய்கிறாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கு. இந்த குற்றம் செய்யாதவர்கள், குற்றம் செய்தவர்களை என்ன செய்யலாம், அடிக்கலாமா, தொங்க விட்டு அடிக்கலாமா, அதுக்கு எப்படி பார்க்குறது, அதை எப்படி மீடியா எப்படி பேச போகுது, எப்படி பார்க்க போகிறோம், நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறோம், அவனை வேணும்னு சொல்ல போகிறோமா, அவனை உதைக்கலான்னு சொல்ல போகிறோமா, அவன் வந்து அது எவ்வளோ பெரிய குற்றம் வந்தாலும் சரி எப்படி பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, நமக்கு ரெஸ்பான்ஸ் நம்ம எந்த மாதிரி பார்க்க போகணும்னு ஒரு கேள்வி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் வந்து பார்க்க வரும்போது, தெலுங்குல அதாவது குண்டூரில் நடக்கிற பிரச்சனை, சென்னையில் நடக்கிற பிரச்சனை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்குறங்க. குண்டூர் நடக்கிறது வந்து ஏற்கனவே முட்டாள்தனமான காட்டு மனிதனமான ஒரு செயல். அவர்கள் பெரிய பார்த்தீங்கன்னா அந்த ஆளு கூட வந்து பெரிய இன்டெலெக்சுவலாலாம் இருக்க மாட்டார். அவர் முரட்டுத்தனமாக செஞ்சு அடித்து போய் பார்த்து அங்கே போய் எக்ஸ்போஸ் ஆகி அசிங்கப்பட்டு நிற்பார் அந்த இன்ஸ்பெக்டர். பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழ்நாட்டு போலீஸ் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக அப்படியே சாஃப்டாக பேசி படுத்துக்கிட்டே ஏசி ரூமில் அவர் அந்த மாதிரி அது அந்த கிரை அந்த இந்த இன்வெஸ்டிகேஷன் இது அது ரொம்ப முக்கியமான பார்க்க வந்துருக்கு. ரெண்டு விசாரணை நடக்குது, விசாரணைகள்னு கூட ஒன்று படத்துக்கு விவரிச்சிருக்கலாம். ரெண்டு விசாரணையில் இந்த ரெண்டாவது விசாரணை வந்து ரொம்ப 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 சோக்கால் டீசெண்டாக இன்டெலிஜென்ட்டாக ஒரு எக்கனாமிக்கல் கிரைம் நடக்குது. அந்த கிரைமை வந்து வச்சு ஒரு எதிர்கட்சி தலைவரை மாற்றுறதுக்காக பண்ணுற ஒரு சதி இதில் நம்ம வந்து பார்க்க வேண்டும். அப்போ இந்த ரெண்டு விஷயமும் நம்ம ரெண்டையும் நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்குன்றது ஒன்று. ரெண்டாவது எனக்கு ரொம்ப சந்தோஷமான பாட்டது வந்து தோழர் ஒரு முறை சொன்னது போல ஒரு போலீஸ்காரர் தெரியாமல் செஞ்சுட்டாருன்னு மாதிரி இல்லை, மொத்தமாகவே இங்கே பிரச்சனை தான் அப்படின்றது அது படம் வந்து ரொம்ப ஃபோர்த் ரேட்டாக சொல்லிடுச்சுன்றது நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இந்த படத்தோடு நம்ம வந்து பார்த்துட்டு பேசிட்டு போகாமல் நல்ல படம் எடுக்கிறது இல்லாமல் நம்ம இதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசணும், யோசிக்கணும். இது இந்த மாதிரியான விஷயம் நடக்கிறப்ப நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோன்றதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு.
இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் வந்து நான் பார்த்த அப்சர்வேஷன்ல தெலுங்கு முடிக்கலாமா 60 செகண்ட் டிவி மாதிரி தான் பேசணும் கடைசி பாயிண்ட் சொல்லிடுறேன் தெலுங்கு தமிழ்னு நம்ம வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கிறப்போ எனக்கு நான் ஒரு கவனிச்சிட்டே இருந்தேன் எப்படி போகுது படம் அப்படின்னு ஒரு தெலுங்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் குண்டூருக்கு பிழைக்க போன இடத்தில் அவர்களை தெலுங்கு போலீஸாரர்கள் தெலுங்கு வெயர்கள் அடித்து நொறுக்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி மாதிரி வந்துருமோன்னு பயந்தேன் இல்லை ஐ சல்யூட் அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி இல்லாமல் அந்த மாதிரி இல்லாமல் இப்போ ஒரு எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி விஷயம் நடக்குதுன்றதை நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்கன்றதை நம்ம வந்து அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டியிருக்கு ஒன்று அதே போல் அங்கே ஒரு தமிழ் முதலாளி இருக்கார் அவரும் ஒரு தமிழராக இருந்தால் கூட அவர் முதலாளியாகவே இருக்கார் முதலாளியாக இருந்துட்டு என்ன பண்ணுறாரு நம்பி பாருப்பா என் குடும்பம் நான் ரொம்ப நாளாக இருக்கேன் என் குடும்பம் பிள்ளை வீட்டில் இருக்குது தயவுசெய்து அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன பண்ணுறது ப்ரெஷர் கொடுத்து தனக்கு காப்பாற்றிக்க முயற்சி பண்ணுறாருன்றதையும் வந்து பார்க்க வேண்டியிருக்கு அப்போ வந்து ஒரு பெரோக்கியலாக ரீஜனலாக ஒரு மொழி வாரியாக நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் முன்னாடி எதிரெதிர் நிலையில் வைக்காமல் இருந்ததுக்கு நன்றி அது இல்லைனா அதுவும் ரொம்ப சினிமாவில் ரொம்ப சென்சேஷனலைஸாக செய்ய முடியும் மற்ற மொழிக்காரர்களை எதிரிகளாக காமிச்சு மற்ற மொழிக்காரர்களை நம்ம ஊர் சாதாரண நடக்கிறதுனா எல்லா லாங்குவேஜும் நடக்குது இந்த விஷயங்கள் தமிழர்களை மலையாளத்திலும் இந்த மலையாளிகளை தமிழ் மொழியிலும் தெலுங்கு பேசுகிறவர்கள் இங்கேயும் அங்கேயும் வில்லன்களாக காமெடியன்களாக காமிப்பது ஒரு விஷயம் இருக்குது அந்த சூழலில் இந்த மாதிரியான விஷயம் பார்க்க இருக்குன்றதையும் அந்த நேர்மையை நம்ம வந்து பாராட்டுறோம்